எஸ் கம்ப்யூட்டர். ஸோ அனைவரின் சார்பாக நான் ராமசுப்பிரமணியன் அவர்களை வணக்கம், வருக வருக என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். பகவத் ஐயா அவர்களுக்கும் பாபுல் ஐயா அவருக்கும் மற்ற பகவத் பாதையில் எங்கூட பயணிக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றியும் வணக்கமும். இன்னைக்கு டோட்டலி நம்ம வந்து டிஃப்ரெண்டா பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்க்காதது, டெய்லி பார்க்குற மாதிரி என்லைட்மெண்ட் அண்ட் லிபரேஷன் அந்த மாதிரி பார்க்காம டிஃப்ரெண்டா பார்க்குற பிரச்சனை வந்து இங்க பார்க்குறோம். அவர் யாரு, எங்கிருந்து வந்திருக்காரு, என்ன அவரது பேக்ரவுண்டு, அது நிச்சயமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர் கேட்டுக்கிறதுக்கு நமக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ வாங்க பார்க்கலாம். ஐயா, ராமசுப்பிரமணியம் வந்து மெட்ராஸ்ல கீழ்ப்பாக்கத்துல இருக்காரு. அவருடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, டு இன்க்ரீஸ் ஆர் இம்ப்ரூவ் லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் த்ரூ எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆல் ரிசோர்சஸ் அப்படின்றாங்க. அகாடமிக் ப்ரொஃபைல் பார்த்தாலே ஒரு பெரிய லிஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் அவருங்க எந்த இயர்ல என்ன முடிச்சிருக்காங்கிறத கொடுத்துருக்காங்க. 2003 மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்ட். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா 30 எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட்லி இன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், FMCG, பெட்ரோகெமிக்கல், இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல்ஸ், ஐ திங்க் மெடிக்கல் விட்டு எல்லா ஃபீல்டும் கவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, சீனியர் லெவல் பொசிஷன், ரெஸ்பான்சிபிள், லாங் டைம் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஓவர் அண்ட் அபவ் ஃபினான்சியல் ஃபங்க்ஷன்ஸ், ஐ ஹவ் ஹேண்டில் கமர்ஷியல் ஃபங்க்ஷன், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் EDP. ஸோ கம்ப்யூட்டர் நிச்சயமா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு பெருசா லிஸ்ட் இருக்கு. ஸ்கில்ஸ்ல பார்த்தோம்னா லீடர்ஷிப், டீம் பில்டிங், கம்யூனிகேஷன், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ், ஜாயின்ட் ஃபோர்ப்ஸ் கோகக் லிமிடெட் ஆஸ் அ பிளான்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. தென் டர்ன் அரவுண்ட் ரஷ்யன் ஆபரேஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. ஒர்க் ஷாப் ஃபெசிலிட்டேட்டட், பாருங்க எவ்வளவு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. டீம் பில்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு, டீம் பில்டிங், பர்சனல் எஃபெக்டிவ்னஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், 30 சீரியல் நம்பர் பார்த்தா எம்ப்ளாயிஸ் என்கேஜ்மெண்ட், மோட்டிவேஷன். ஐ திங்க் எல்லா கம்பெனிலையும் போய் எல்லா டைப் ஆஃப் கவரேஜும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவுட்லைன் மட்டும் நான் படிச்சிருக்கேன். முக்கியமானது நான் விட்டு போனது, முக்கியமானது ஐயா ராமசுப்பிரமணியனுக்கு சொல்ல கேட்டுக்கிறேன். ஸோ இதிலிருந்து நான் நேரம் அந்த மெயின் ஸ்கிரீனுக்கே வர்றேன். எஸ் ஐயா, நீங்க வந்து நான் மிஸ் பண்ணது நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க. நீங்க எல்லாம் கரெக்டான பாயிண்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க. பேசிக் ஆப்ஜெக்டிவ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் தான் எல்லா ரிசோர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், அல்லது மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், அல்லது ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மென், மெட்டீரியல், மிஷின் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறது வந்து ஹியூமன் பீயிங் தான். ஸோ என்னோட ஆப்ஜெக்டிவ் எப்படின்னாக்க, ஹியூமன் பீயிங்கை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, அந்த ரிசோர்ஸை எப்படி நல்லா யூஸ் பண்ணுறது, அந்த ரிசோர்ஸை நல்லா ஹேண்டில் பண்ணிட்டோம்னா மற்ற ரிசோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிடுவோம். யூ மே ஹாவ் எ பெஸ்ட் மிஷின் இன் த வேர்ல்ட், பட் அந்த ஹியூமன் ஹூ இஸ் ஹேண்டிலிங் த மிஷின், அவர் மோட்டிவேஷன் ஆகலைன்னா பெஸ்ட் கிடையாது. அதே மாதிரி மெட்டீரியல்ஸா இருக்கட்டும். ஸோ என்னோட ஆப்ஜெக்டிவ் லைஃப்ல வந்து பேசிக்கலி ஹியூமன் பீயிங் கூட டீல் பண்ணி அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்றது, அவங்களுடைய ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அவங்களே வச்சு ஐடென்டிஃபை பண்ண வச்சு, அவங்க வந்து எந்த ஏரியாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வாட் ஏரியா தே லவ் டூயிங், அவங்களுடைய ட்ரீம் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண வச்சு அந்த ஏரியால அவங்கள யூட்டிலைஸ் பண்ணினாக்க ஆர்கனைசேஷனுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும், அந்த எம்ப்ளாயியும் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். அதுதான், அதனால என்னோட ஜாப் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்டா இருக்கேன், சர்டிஃபைடு லைஃப் கோச்சா இருக்கேன். சர்டிஃபைடு லைஃப் கோச்ல பேசிக்கலி அதுக்கும் கன்சல்டன்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கோச் வந்து சொல்யூஷன் கொடுக்க மாட்டார், கன்சல்டன்ட் வந்து சொல்யூஷன் கொடுக்கணும். அவருக்கு டொமைன் எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும். இவருக்கு கோச்சுக்கு டொமைன் எக்ஸ்பர்டீஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கோச் வந்து ஒரு 5 ஃபங்க்ஷன் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, ஹி வில் ஆஸ்க் மீனிங்ஃபுல் க்வெஸ்சன்ஸ். ஏன்னா கோச் என்ன பிலீவ் பண்றாருன்னா, யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ
அவர்தான் ரைட் ஆளு அவருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா யாருக்கு வயத்தவலி இருக்கோ அவருக்கு தான் தெரியும் எங்க பெயின் ஆறுதுன்னு, வேர் த ஷூ பிஞ்சஸ் அவருக்கு தான் தெரியும்னு. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா, வி ஆஸ்க் மீனிங்ஃபுல் க்வெஸ்சன்ஸ். அஞ்சு ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து வி ஆஸ்க் மீனிங்ஃபுல் க்வெஸ்சன், செகண்ட் வந்து வி கிவ் எஃபெக்டிவ் பாசிட்டிவ் ஃபீட்பேக். அவர் நல்லா பண்ணாருன்னா, ஓ வா வா நல்லா பண்றீங்க, நல்ல டைரக்ஷன்ல போறீங்க, ஏன்னா அது வேணும் எல்லாருக்குமே. மூணாவது வந்து வி லிசன் டு தம் ஆக்டிவ்லி. லிசன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, த குவாலிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ்ஸ். வேர் வி பே அட்டென்ஷன், த குவாலிட்டி ஆஃப் தட் ஐட்டம் சேஞ்சஸ் அண்ட் த ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ்ஸ் வென் வி பே அட்டென்ஷன். ஸோ லிசனிங் பண்ணும்போது வி பே அட்டென்ஷன் டு தம், தே ஃபீல் குட், அதனால அவங்களுடைய குவாலிட்டியே சேஞ்ச் ஆகுது, அவங்களுக்கே டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது அவங்களுக்கு தெரியாம. நாலாவது வந்து ராப்போ பில்டிங். ராப்போ பில்டிங்னா அவருக்கு ஒரு மிரர் மாதிரி இருப்போம் நாங்கள். ஸோ ஹீ இஸ் வெரி கம்ஃபர்டபிள் வித் அஸ், எங்களை அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சுட்டு அவர் எல்லாரையும் நல்லா பேசுவார் எங்கள்கிட்ட. அஞ்சாவது வந்து இன்ட்யூஷன், இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வரும். அது மாதிரி இந்த அஞ்சையும் வச்சு நாம் பண்ணுறது வந்து சர்டிஃபைடு லைஃப் கோச்சிங் சொல்கிறது. அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சியில் நான் சொல்கிற மாதிரி ஃபினான்ஷியல் ஏரியா, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஸ் ஏரியா நான் டீல் பண்ணிட்டுருக்கேன் ஐயா. எனக்கு வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பாம்பேயில் சோமியா காலேஜில் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன். கால்சா காலேஜில் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்திருக்கேன், செஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. எனக்கு வந்து பிடிச்சது வந்து ஹியூமன் பீயிங் கூட இன்டராக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் டூயிங் தட். இதுதான் என்னை பற்றி ஏன்னா ஒரு முகவுரை. சார், நீங்க ஹியூமன் பீயிங்கோட இன்டராக்ஷன் வைக்கிறது பிடிக்குதுன்றீங்க, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஹியூமன் பீயிங் கொண்டாடுறாங்க, அதுக்கு என்ன மாதிரி நீங்க பதில் சொல்றீங்க? ஹியூமன் பீயிங்க்கு என்ன ப்ராப்ளம்னா, நார்மலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா நல்லா இருக்கும். இங்க ப்ரௌனி வேர்னு ஒரு நர்ஸ் இருந்தாங்க. நான் ஒரு இடம் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்புகிறேன், ஏன்னா எக்ஸாம்பிள் தான் நல்ல மனசுக்குள்ளவே பதியும். ப்ரௌனி வேர்னு ஒரு லேடி இருந்தாங்க ஆஸ்திரேலியாவில், அவங்க நர்ஸாக இருந்தாங்க. அவங்களுடைய ஜாப் என்னென்னா பாலியேட்டிவ் கேர். பாலியேட்டிவ் கேர்னா அட் தி எண்ட் ஆஃப் த லைஃப் இருக்கிறவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து அவங்க ஜாப் வந்து எல்லாருக்கூடையும் பேசுறது, நல்ல ஃபீலிங் கொடுக்கறது, ஆக்டிவ் லிசனிங் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும்னாக்க, அவங்க எல்லாரும் சொல்கிறத ஒரு ரெக்கார்டு மாதிரி பண்ணினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரிக்ரெட்ஸ் சொல்லியிருக்காங்க, எல்லா வயசானவங்களுமே ரிக்ரெட் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் டைரியில நோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டடி பண்ணி பார்த்தா அதுல ஒரு பேட்டர்ன் பாக்குறாங்க. அஞ்சு ரிக்ரெட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு ரிக்ரெட்ஸ், மெயின் ரிக்ரெட்ஸ் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எங்க வாழ்க்கைய எங்களுடைய வாட் வி லவ் டூயிங், எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிருக்கணும், எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்கோ அது பண்ணிருக்கணும், அது அப்புறம் எங்களுக்கு என்ன ட்ரீமோ அந்த ட்ரீமை லீவ் பண்ணிருக்கணும் அது பண்ணலை, அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து லைஃப் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணினா நல்லா இருக்கும், பைசா பண்ணணும்னா பைசாலேயே இருந்துட்டோம், ஹெல்த் ரிலேஷன்ஷிப் அந்த ஏரியாலாம் பண்ணலை. மூணாவது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி ஆல்வேஸ் லிவ்டு ஃபார் அதர்ஸ். நான் நோவே சொல்லலை, எல்லாருக்கும் எஸ் பண்ணணும், எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும் பார்த்து எங்கள் லைஃபை கெடுத்துக்கிட்டோம். நாலாவது வந்து நல்ல ஆட்கள், நியூட்ரிஷியஸ் பீப்புள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, சத்சங்கத்துவம் இப்போ பண்ணுறோமே அந்த மாதிரி நான் பண்ணலை. ஏன்னா நான் மட்டும் ஒரே ஆள் கற்றுக்கணும்னா எவ்வளோ கற்றுக்க முடியும், ஆனால் மற்றவங்கள்டு கற்றுனா நிறைய கற்று முடியும். அஞ்சாவது இன்னைக்கு டாபிக்கோட டைட்டில், ஐ விஷ் ஐ நோ ஹாப்பினஸ் இஸ் மை சாய்ஸ். ஹாப்பினஸ் என் கையில் இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்சிக்கல, நான் ஹாப்பினஸ் வந்து வெளியில் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இந்த ஹியூமன் பீயிங்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம்னாக்க, உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன? இப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனால் அவர் ஆகலை. என்ன டாக்டரை படிக்க வச்சார்னா நான் வந்து செரி சொல்லிட்டு அப்புறம் அப்பாவை நான் பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் அப்பாவோட ஸ்ட்ரென்த் வேற, என்னோட ஸ்ட்ரென்த் வேற, எங்கள் அப்பாவோட ஸ்கில் செட்ஸ் வேற, என்னோட ஸ்கில் செட்ஸ் வேற, எங்கள் அப்பாவோட வந்து டேலண்ட்ஸ், இன்போர்ன் அட்ரிபியூட்ஸ் அவர் பிறக்கும் போது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன? ஸ்ட்ரென்த்துக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம், டேலண்ட் பிளஸ் ஸ்கில்ஸ் பிளஸ் நாலேஜ். டேலண்ட் வந்து இன்போர்னு, knowledge and skills வந்து இட் கேன் பி அக்வயர்ட். நம்மளாவே நிறைய பண்ணி 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 திரும்ப ஸ்கில் பண்ணிக்கலாம், புதுசாக கற்றுக்கிறது நாலேஜ். ஸோ நம்ம வந்து ஒரு ஆளை பற்றி சொல்கிறோம், அவனை பற்றியே தன்னை பற்றியே தான் நிறைய அறிஞ்சிக்கிறான். நான் எப்படிப்பட்ட ரிசோர்ஸு, நான் ஸ்க்ரூ டிரைவரா, ஹேமரா, ஸ்பேனரா, அப்புறம் அதுக்கு தக்க நான் யூஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் ஐ நோ மை டேலண்ட், ஐ யூஸ் மை ஸ்கில் அண்ட் நாலேஜ் டு பாலிஷ் மை டேலண்ட். இதை நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது, அட் எண்ட் ஆஃப் த டே
இந்த அஞ்சு ஏரியாவும் பண்ணி லைஃபை பேலன்ஸ் பண்ணி பர்பஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பர்பஸ் எப்போ கிடைக்கும்னாக்க, நீங்க இஃப் யூ நோ வாட் யூ லவ் டூயிங் அண்ட் இஃப் யூ நோ வாட் இஸ் யுவர் ட்ரீம் அண்ட் இஃப் யூ நோ யுவர் ஸ்ட்ரென்த், இதை ஒரு மூணு சர்க்கிள் மாதிரி போட்டோம்னா அந்த காமன் ஏரியா இருக்கு இல்லையா அங்க பர்பஸ் வரும். பர்பஸ் வந்துடுதுன்னா லைஃப் சந்தோஷமா இருக்கும். இதுதான் நம்ம ஹெல்ப் பண்றோம் ஹியூமன் ஏரியாஸ். இது வந்து நிறைய செயின் ஆஃப் மீட்டிங் இருக்கும், நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கும், ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன். ஏன்னா அந்த கேட்கறவங்களுடைய மூடு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களுடைய மென்டல் ஃப்ரேம் இம்பார்ட்டன்ட். அவர் டென்ஷன்ல இருந்தா நம்ம சொன்னா கேட்க மாட்டார். இப்பவே நம்மளுக்கு வரவங்க வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் நல்ல மூடுல இருந்தாங்கன்னா நல்ல உள்ள போகும், உள்ள வாங்கிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ வி என்ஷூர் தட் ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு பிடிச்ச டாபிக், அவங்கள்ட்ட சொல்லுவோம் உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, ஆஃப் லேட் உனக்கு லைஃப்ல ஏதாவது சந்தோஷமா நடந்திருக்கா அதை பத்தி சொல்லு. அப்போ அதை சொல்லும் போது அவங்க எனர்ஜியே டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ வந்து தே ஆர் வில்லிங் டு ரிசீவ். அந்த அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டு தென் வி ஸ்டார்ட் த ப்ரோக்ராம், வி டாக் த கான்வர்சேஷன் வித் தம். ஆக்சுவலி இட் இஸ் அ கான்வர்சேஷன், ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் மெயின்லி. சரி, இப்போ ஒருத்தரோட நீங்க வந்து இந்த எண்ட் கண்டிஷன்ல கேக்குறீங்க, வாட் ஹவ் யூ மிஸ்ட் அப்படின்னு கேக்குறீங்க, என்ன இழந்திருக்கிறீர்கள் அப்படின்னு, அவங்களும் அதுக்கு பதில் சொல்றாங்க. அதே இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க, என்ன இழந்திருக்கீங்கன்னா அதே பதில் வந்திருக்குமா வேற வந்திருக்குமா? இல்லையா, மனுஷன்கள் வந்து நம்ம டைனமிக் பீயிங், எப்போதுமே நம்மள்ட்ட இல்லாததான் ஆசைப்படுவோம். எனக்கு முதல்ல கார் இல்லைன்னா எனக்கு கார் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்போ கார் வந்துட்ட அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு கார் வேண்டாம், எனக்கு வீடு வேணும்னு தோணும். ஸோ மைனேஷனுக்கு ஆனா என்ன இருந்தாக்க, இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஐயா சொன்ன மாதிரி அகத்தையும் புறத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு தெரியணும். ஏன்னா அகத்துல ஒன்றும் பண்ண முடியதே இல்லை, அந்த அகத்தை விட்டுட்டோம்னா புறத்தை பேலன்ஸ் பண்றது தான் நம்மளுக்கு மெயின். அந்த புறத்தை பேலன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனாக்க, ஒரு கண்டினியூஸ் அவேர்னஸ் இருக்கும் போது அவங்களுடைய எனர்ஜியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அவங்க சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும், நீட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சேஞ்சிங். பத்து வருஷத்துக்குள்ள நீடு இப்போ இருக்காது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும், நான் ரைட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன், நான் பேலன்ஸ் பண்றேன். ஒருதுக்கு எனக்கு பணத்துக்கு நான் என்னுடைய ஹெல்த்தை நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல, என்னோட ரிலேஷன்ஷிப்பை காம்ப்ரமைஸ் பண்றேன். ரேதர் தன் மேக்சிமைசிங் தே ஆப்டிமைஸ். அது நம்ம அகம் புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஐயாவுக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஐயா மட்டும் இல்லை, நம்மளுடைய செஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன்ஸ் ஐயாவா இருக்கட்டும், ஜீவமணி ஐயாவா இருக்கட்டும், ஆனந்தா இருக்கட்டும், சந்திரசேகரா இருக்கட்டும், முத்துலட்சுமியா இருக்கட்டும், எல்லாரும் பண்ற சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் பாக்லிங். ஐ அம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் அண்ட் டிலைட்டட். அவங்களுடைய பார்த்து பார்த்து தான் எனக்கே ஒரு மோட்டிவேஷன், அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து ஐயா பண்றது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மூவ்மெண்டே நடந்துட்டு இருக்குது. இதுல என்னால ஒரு சின்ன துளி ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ண முடிஞ்சதுன்னா நான் அது நன்றி உள்ளவனா இருப்பேன் நினைக்கிறேன். நைஸ் சார், இப்போ ஒரு அப்பீல் வச்சிடறேன் எல்லார்ட்டையும். ஐயா ராமசுப்ரமணியன் ஐயா வந்து அவங்களுடைய வியூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம கேள்வி கேட்க விரும்புறவங்க இன்பிட்வீன் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் கொடுங்க, அப்பந்தான் அந்த உரையாடல் நல்லா இருக்கும். இல்லாட்டி அவங்க ஒரே சைட்ல லெக்சரா போயிடும். நீங்க க்வெஸ்சன் கேட்டானா அதுக்கு ஒரு பதில், அது அங்க இருந்து ரொட்டேட் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தயவு செய்து எல்லாரும் கேளுங்க. ஐயா இப்போ நான் வந்து இந்த உங்களுடைய பிரீஃப் பார்த்தானா ஒரு டூ பேஜஸ் நிறைய இங்கிலீஷ் இருந்தது அப்பி, பட் அங்க வந்து அகம் இல்லை புறம் இல்லை, இப்போ வந்து சடனா அகம் புறம் சேர்க்கறீங்க, எங்க எப்போ எப்படி சேர்த்தீங்க? ஐயா பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னா எப்போதுமே புறம் தான் ப்ரொஃபைல் இருக்கும். ஏன்னா நிர்வாகிக்கிறது வந்து புறத்தை தான் நிர்வாகிக்கணும், அகம் வந்து புரிஞ்சுக்கொள்ள தான் வேணும். என்னால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, என்னுடைய ஏழாமையை புரிஞ்சு கொள்ளறது தான் அகம். அங்கே வந்து ஒன்றும் பண்ணுறதுக்கே ஒன்றுமே இல்லையா ஐயா. ஸோ அங்கே இதை பற்றி எழுதுறது, நான் எழுதுறது வந்து நான் என்ன பண்ணுறேன்னு எழுதியிருக்கேன். அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அங்கே புரிதலை பற்றி எழுதிக்கலாம். அது ஐயா கூட வந்ததுனால ஐயா கூட சேர்ந்த அப்புறம் அந்த புரிதல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகி என்ஃபோர்ஸ் ஆகிருக்கு. ஸோ புறத்துல தான் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ண முடியுது இந்த எல்லா நம்ம எல்லா கிளாஸுமே பார்த்தீங்கன்னா அகத்துல புரிதல், இயலாமையே புரிதல், புறத்துல நம்மளுடைய என்னெல்லாம் ஸ்ட்ரென்த்து அங்கதான் வண்டி இருக்கு. நான் யாரு, என்ன ரிசோர்ஸு, ஆமே ஏ ஸ்க்ரூ டிரைவர், ஆமே ஹேம்பர், என்னை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன்னா, பேலன்ஸ் பண்றேனா லைஃபை, ஏதாவது மிஸ் பண்ணிடுறேன்னா. ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் இருக்கு சார், நீங்க ஒரே ஒரு வீல்ல மட்டும் காத்து அடிச்சுட்டே இருந்தாக்க வண்டி சரியா ஓடுமா, சுத்திட்டே இருக்கும்.
அப்ப இந்த நாலு டயர் மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் நாலு டயர் வச்சுங்களேன். ஹெல்த், ரிலேஷன்ஷிப், வெல்த், ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது அகத்தை பத்தி புரியறது வச்சுக்கிறீங்களேன். இந்த நாலு ஓணும். ஸோ இதுல வந்து பேலன்ஸ் பண்ணி போகும்போது என்ன ஆகுதுனாக்க, ஒரு எப்போதுமே ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும். இந்த புரிதல்னால ஏற்பட்ட அட்வான்டேஜ் அதுதான். ஏன்னா அகத்துல மேனேஜ் பண்ணதுனால அந்த எனர்ஜி எல்லாம் புறத்தை நல்லா நிர்வகிப்போம். ரைட் சார், முதல்ல ஆனந்தம் என்னன்னு பார்ப்போம், அப்புறம் ஆனந்த வாழ்வும் பார்ப்போம், நிச்சயமா பார்ப்போம். அதுக்குள்ள வந்து நம்ம சுதீஷ் ஃப்ரம் லக்னோ அவங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புறாங்க. அவரு டெஃபினட்டா கேட்கிற கேள்வி இன்னும் லைஃப் நல்லா இருக்கும். அன்மியூட் பண்றேன். எஸ் சுதீஷ் சார், பேசுங்க நீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது ஒரு ஒரு மனுஷனோட இன்பான் குவாலிட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப என்னோட இப்ப நான் இருக்கேன்னா என்னோட டேலண்டோ என்னோட குவாலிட்டி, இப்ப நான் வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஒர்க் பண்றேன், ஒரு ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதே போல சின்ன வயசுல இருந்து வேற ஒரு இப்ப ஒரு சமையலா இருக்கட்டும் அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்னோட அந்த மெயினா என்னோட குவாலிட்டி என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கும்? ஐயா இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கடைக்கு போறீங்க வச்சுங்க ஐயா, நீங்க ஒரு புக்கு கடைக்கு போறீங்க, நீங்க எந்த செக்ஷனுக்கு போவீங்க? உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் செக்ஷன் போவீங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி பிடிக்கும்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி செக்ஷன் போவீங்க, பாலிடிக்ஸ் பிடிக்கும்னா பாலிடிக்ஸ் போவீங்க. நம்மளை பத்தி நம்மளோட ஆக்டிவிட்டியை நம்ம கொஞ்சம் அவேரா பண்ணி நம்ம கவனிச்சோம்னாலே சில இடங்கள்ல சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம வந்து அதுல ஆழ்ந்து என்ஜாய் பண்ணுவோம். நம்ம பண்ண இப்ப நான் உங்கள்ட்ட பேசும்போது நான் என்ஜாய் பண்ணினேன்னா, நான் யார் கூட பேசுறேன், எவ்வளவு டைம் பேசுறேன், எங்க பேசுறேன். இங்கிலீஷ்ல சொல்ல போனா யூ கோ பியாண்ட் த டைமென்ஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். எங்க இருக்கேன்னு தெரியாது, எவ்வளவு நாழி போச்சுன்னே தெரியாது. அப்ப தெரியும் நம்மளுக்கு ஒரு புக்கை படிக்கிறோம், ரெண்டு மணி நேரம் படிக்கிறோம், நல்லா பிடிச்ச புக்குன்னா அசைய கூட மாட்டேங்கிறோம், அம்மா அப்பா கூப்பிடுறாங்க நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம வந்து யாரும் போன் வந்தா கூட அணைச்சிடுறோம். ஸோ நீங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் பண்ணும் போது வாட் யூ லவ் டூயிங்கிறது உங்களுக்கு தெரியும், எங்க உங்களோட ஈடுபாடு ஜாஸ்தி இருக்குன்னு. இதுல வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரிசர்ச் பண்றத விட நம்மளே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிறது நல்லதா இருக்கும். இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும். இப்ப நான் கூட பேசும்போது இங்க நம்மளுடைய இன்போன் ஆட்ரிபியூட் கண்டுபிடிக்கிறது அப்படி தெரியுமா? பிஃபோர் டூயிங் தட், வைல் டூயிங் தட், ஆஃப்டர் டூயிங் தட், எனர்ஜி லெவல் நல்லாவே இருக்கும். நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ண போறேன்னா வரதுக்கு முன்னாலே ஒரு என்ன எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும். ஏழு மணிக்கே, ஏழு மணி எப்போ வரும், ஏழு மணி எப்போ வரும், என்ன கேள்வி கேட்க போறேங்க, எப்படி நான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்ப ஏழு மணில இருந்து நம்ம எத்தனை மணி வரை போகும் அப்பவும் எனர்ஜி நல்லா இருக்கும். நீங்க என் ஃபேஸ பார்க்கலாம், எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும். முடிஞ்ச அப்புறமும் இதை நினைச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கும். ஸோ வைல் டூயிங், பிஃபோர் டூயிங், ஆஃப்டர் டூயிங், இஃப் யூ ஃபீல் குட், தட் இஸ் த ஏரியா ஆஃப் யுவர் இன்பார்ன் டேலண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் அங்க ஒரு ஃப்ளோ இருக்கும் சார், அங்க வந்து எஃபர்ட்ஸ் வேண்டாம், உங்களுக்கு கஷ்டப்பட வேண்டியது இல்ல. இப்ப சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேசுறது கஷ்டமே படாம பேசுவாங்க, சில பேர் டான்ஸ் ஆடுறது ஈஸியா பேசுவாங்க, சச்சின் டெண்டுல்கருக்கு விளையாட்டு இன்பாரவே வந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி டயத்துல நான் வந்து சொல்லுவேன், யூ கோ பியாண்ட் த டைமென்ஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். எவ்வளவு டைம் பண்றீங்களே தெரியாது, அது போயிட்டே இருக்கும், எங்க இருக்கும் கூட தெரியாது, அதெல்லாம் பத்தி கவலையப்பட மாட்டோம். ஸோ அது ஒரு 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 வச்சுக்கலாம். ஸ்டடீஸும் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடீஸ்ல பண்ணியதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இன்பவுண்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து தெரியும், நீங்க எக்ஸ்ட்ராவெர்ட்டா இன்ட்ராவெர்ட்டா, சில பேருக்கு பேச பிடிக்கும், சில பேருக்கு பேச பிடிக்காது, கேட்க பிடிக்கும். அப்புறம் எமோஷனாலிட்டி, எப்படிப்பட்ட எமோஷன் இருக்கு, இம்மிடியட்டா லூஸ் பண்றீங்களா, ரொம்ப ஃபாஸ்டா கோவப்படுறீங்களா, அல்லது அடக்கமா இருக்கீங்களா, இதெல்லாம் இன்பவுண்ட் குவாலிட்டிங்கிறாங்க. அப்புறம் ஆன்சியட்டி த்ரெஷ்ஹோல்டு, ஐயோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் வரப்போறது, அது ஹை லெவலோ லோ லெவலோ இருந்தாலும் அதெல்லாம் இன்பவுண்ட் ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறாங்க. பெயின் டாலரன்ஸ், சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா பெயினை ஈஸியா எடுத்துக்க முடியும், நிறைய பெயின் வந்தா கூட சொல்ல மாட்டாங்க, சில பேர் சின்ன பெயினா இருந்தா கூட கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஆக்டிவிட்டி லெவல், அக்ரஷன்ஸ் லெவல், இதெல்லாம் ரிசர்ச்ல பண்ணிருக்காங்க, இதெல்லாம் இன்பவுண்ட் குவாலிட்டிஸ் இல்ல. அக்வயர்ட் குவாலிட்டிஸ் வந்து மத்த ரெண்டும் இருக்கு. அக்வயர்ட் குவாலிட்டிஸ் என்ன இருக்கு, நம்மளுடைய ஸ்கில் செட்ஸ், அப்புறம் நம்மளுடைய நாலெட்ஜ். நாலெட்ஜ் நம்ம அக்வயர் பண்ணிட்டே இருக்கலாம், ஸ்கில்ஸ் வந்து திரும்ப திரும்ப பண்றதுனால அதுல பாலிஷ் ஆகுறது, ஒரு மெருகேறதுனால. முதல்ல ட்ரைனிங் பண்ணும் போது பண்றது கஷ்டம், ஆனா ஒரு 10 தடவை ட்ரைனிங் பண்ணிட்டோம், 20 தடவை ட்ரைன் பண்ணிட்டோம்னா அது ஒரு மெருகேறும் அது. ஸோ அந்த ஸ்கில்ஸ் அண்ட் நாலெட்ஜ் இருக்கே, அது அக்வயர்ட் ஆட்ரிபியூட்ஸ், இன்போர்ன் ஆட்ரிபியூட்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இண்டிவிஜுவல் ஹியூமன் பொட்டன்சியல். நம்மளுடைய பொட்டன்சியல் என்னன்னு தெரியணும்னாக்க, உங்களுடைய இன்போர்ன் ஆட்ரிபியூட் என்னன்னு தெரியணும்,
உங்களுடைய அக்வயர்ட் ஆட்டிடியூட் என்ன தெரியணும், ரெண்டும் தெரிஞ்சதுன்னா அங்க நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், ஆனந்த வாழ்வு. இன்னைக்கு டைட்டில் அதான், ஆனந்த வாழ்வுக்கு வந்து என்னோட இன்பான் ஆட்டிடியூட் என்ன தெரியணும், என்னோட ஸ்கில்ஸ் என்னன்னு தெரியணும், என்னோட நாலேஜ் என்ன தெரியணும். இப்ப நான் என்ன கொண்டு நீங்க வந்து ஒரு மிஷினை பத்தி பேச சொன்னீங்கன்னா இவ்வளவு நல்லா பேசிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது, என்னோட நாலேஜ் இல்ல. ஆனா நான் அக்வயர் பண்ணிக்க முடியும், ஆனா எங்க நாலேஜ் அக்வயர் பண்ணணும், எங்க ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்ணணும்னாக்க எங்க என்னோட இன்போர்ன் அட்ரிபியூட்ஸ் இருக்கோ, அந்த இன்போர்ன் அட்ரிபியூட்டுக்கு பேர் டேலண்ட்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எ கிஃப்ட், வென் வி ஆர் பார்ன் வித் தட். எங்க நம்மளுடைய கிஃப்ட் இருக்கோ அங்க நம்ம நாலேஜும் ஸ்கில்லும் டெவலப் பண்ணிக்கணும். அது ரெண்டும் இப்ப என்ன ஆறுது, நிறைய கம்பெனில சம்பளம் கிடைக்கிறதுன்னு இன்ஜினியரிங் குடிச்சுட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட் பண்றாங்க, ஆனா அவங்களுடைய இன்போன் குவாலிட்டி வேற இருக்கணும். ஒரு பாட்டு பாடுறவனா இருப்பான், ஒரு டான்ஸ் ஆடுறவனா இருப்பான், நடிகனா இருப்பான், ஆனா அவனுடைய இன்போன் அவனோட ஸ்கில் செட்ஸ் வந்து ஸ்கில்லும் நாலேஜும் வேற இடத்துல டெவலப் பண்றான். ஆனா பைசா வந்தா கூட டிப்ரெஷன் வந்துடுது, வியாதி வந்துடுது, சந்தோஷம் இருக்கிறது இல்ல, தண்ணி போட போயிடுறாங்க. ஏன்னா இந்த மிஸ்மேட்ச் பிட்வீன் த இன்போன் குவாலிட்டிஸ் அண்ட் த அக்வயர்ட் ஆட்டிட்யூட்ஸ். ஒர்க் பண்ணாலுமே ராத்திரி 2 மணி வரை யூடியூப் பாக்குறதோ இல்ல வீடியோஸ் பாக்குறதோ சினிமா பாக்குறதோ, சினிமா எல்லாம் பார்த்தா அதுலயே மூழ்கி போறது. அப்போ அதுல அது வந்து அவங்களோட குவாலிட்டி அதுல இருக்குங்களா? அதுல இல்ல, இன்போன் குவாலிட்டி இன்போன் அட்ரிபியூட்ஸுக்கும் இத மாதிரி பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னாக்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நம்மளுடைய இன்போன் குவாலிட்டி இருக்கு இல்லையா, அந்த டேலண்ட் பண்ணும் போது எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். இப்போ எனக்கு பேசுறது பிடிக்கும், எனக்கு ஹியூமன் பீயிங் கூட இன்டராக்ட் பண்ண பிடிக்குன்னா நான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னோட எனர்ஜி லெவல் அப்படியே ஏறிட்டு போகும். ஆனா எனக்கு பிடிக்காத நான் பண்ணிட்டு இருந்தேன்னாக்க அதை பண்ணிட்டு முடிச்ச அப்புறம் பண்ணும் போது எப்படி இருக்கோ தெரியாது, பண்ணி முடிச்சோன்னா ஒரு ட்ரெயின் ஆகும், வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். சோ நம்ம நைட்டு பாக்குறோங்கிறதுக்காண்டி அது அவங்களுடைய டேலண்ட்னு சொல்ல முடியாது, அது வந்து டேலண்ட் பண்ணும் போது எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க மட்டும் இல்ல, மத்தவங்களோட நல்லா கரெக்ட் பண்ணுவீங்க, அவங்களுக்கும் உங்க எனர்ஜி போகும், நல்லா ஃபீல் பண்ணுவாங்க அவங்களும். சோ எதை பண்ணும் போது யூ கோ பியாண்ட் த டைமென்ஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் போகணும். எங்க பண்றோம் தெரியாது, இதே ட்ரைனிங்க ஒரு மரத்தடி கீழே படிச்சாலும் பண்ணினாலும் இதே எனர்ஜி கிட்ட இருக்கணும், ஒரு கீழே எங்கேயா இருந்தா கூட பண்ணினாலும். சோ அந்த எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு, டைமும் தெரியக்கூடாது, எவ்வளவு டைம் பேசுறோம் தெரியக்கூடாது. ஐயோ 3 மணி நேரம் ஒரு நல்ல படம் பாக்குறோம், 3 மணி நேரம் பேடுத்த தெரியலையே, ஒரு நல்ல நம்பர் கூட பேசுறோம், 2 மணி நேரம் பேடுத்த எனக்கு தெரியலையேங்கிறோம். ஏன் இன்வால்வ்மெண்ட் இருக்கு, நம்மளுடைய எங்கெல்லாம் இன்வால்வ் குவாலிட்டி இருக்கோ அங்க வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம், பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கும், டோனாலிட்டி நல்லா இருக்கும், அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். உங்க வாய்ஸ் கேட்கலையா? இல்ல, நான் தான் மியூட் பண்ணி வச்சிருக்கேன். சுதீஷ், உங்க இது வேற நாய்ஸ் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது, அவர் பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது, அதனால நான் மியூட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் அகைன் ஓபன் பண்றேன். இப்ப என்னோட இன்வால்வ் குவாலிட்டி ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, இப்ப சப்போஸ் நான் ஸ்பீச் தான் என்னோட இன்வால்வ் குவாலிட்டின்னா அந்த ஸ்பீச்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற போது என்ன பண்றதுன்னு. See, first of all, உங்க இன்போன் குவாலிட்டியில ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது என்ன டிஃபைன் பண்றீங்கன்னு தெரியல, மேபி இனிஷியல் அட்டம்ப்ட்ல நீங்க சக்சீட் ஆகாம இருக்கலாம், ஆனா மன மகிழ்வு இருக்கும். நீங்க வந்து மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல யூ மே நாட் அச்சீவ் ஹைட்ஸ், பட் என்ன ஒன்னு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பீப்புள் வில் ஐடென்டிஃபை யூ. நம்ம என்ன பண்றோம்னா பைசாக்காவண்டியும் புகழுக்காவண்டியும் நம்ம வந்து என்ன பண்றோம், நம்மளோட இன்போன் குவாலிட்டி இல்லாட்டாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆயிடுறது, வியாதிகள் வந்துடுது ரொம்ப, அப்புறம் அதை போகிறதுக்கு தண்ணி போட வேண்டியிருக்கு, அல்லது வேற கெட்ட பழக்கங்களுக்கு மனசு போக வேண்டியிருக்கு.
முதல்ல நீங்க பிடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்த எங்கன்னா அதான் கிரேட்டஸ்ட் ரெமுனரேஷன். உங்களுக்கு ஒரு வேலை பேசும் ஒருத்தர்கிட்ட பேசும்போது பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஸ்கில்ல பாக்கணும். அப்ப என்ன ஆகும்னாக்க உங்களுடைய ஒன்ஸ் உங்களுடைய இன்போன் குவாலிட்டியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தென் யூ ஹவ் டு யூஸ் அதர் டூல்ஸ் டு ப்ரமோட். ஏன்னா உங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியணும்ல, தெரிஞ்சா தானே உங்களுக்கு வந்து இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா தெரியாத. அதனால ஃபர்ஸ்ட் வந்து இன்போன் குவாலிட்டி என்னன்னு பாக்கணும். அது ரெண்டாவது வந்து மத்தவாளுக்கு தெரிய வைக்கணும். அப்ப தெரிய வைக்கும் போது நினைச்சுவோம் நம்ம ஆர்கனைசிங் எல்லாம் ஒரு ப்ராடக்ட் வைக்கணும்னா நினைச்சுவோம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க, வேற ஏதாவது கொடுப்பாங்க, பிரைஸ் லோவா வைப்பாங்க இனிஷியலி. அப்புறம் உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் கம்பாங்க, ஒரு ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதே இட் வில் கேதர் மொமெண்டம். அது வரந்தனையும் நீங்க வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா ஒண்ணு, நீங்க பண்ணும் போது உங்க ஹெல்த் நல்லா இருக்கும். நீங்க பைசா ஆஸ்பெக்ட் குறைய இருந்தா கூட ஹெல்த் நல்லா இருக்கும், உங்களுடைய ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கும். உங்க கூட ஒரு ஆள் ரிலேட் பண்ணும் போது சொல்லுவார், இந்த ஆள்கிட்ட பேசின அப்புறம் எனக்கு எனர்ஜி லெவல நல்லா இருக்கும்பாங்க. சோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அதை ப்ரொமோட் பண்ணணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை தி இன்போர்ன் அட்ரிபியூட்ஸ், தென் ப்ரொமோட் தட். அது பண்ணி தான் ஆகணும் நம்ம. இனிஷியலா யூ ஷுட் நாட் கிவ் அப் சூன். நார்மலா என்ன ஆகும்னாக்க இன்னைக்கு உலகத்தை பார்த்தோம்னா வி ஆர் ஆல் ரேட்டட் பை அவர் கமர்ஷியல் சக்சஸ். இவன்ட்டு எவ்வளவு கார் இருக்கு, இவன்ட்டு எவ்வளவு பெரிய வீடு இருக்குங்கிறதா பாக்குறதுனால நம்ம என்ன செய்யறோம், கமர்ஷியல் சக்சஸ்ல வி ஆர் அட்ராக்டட் பை இட். ஆனா அதுல என்ன வருதுன்னா நம்மளுடைய இன்போர்ன் அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணதுனால நிறைய டிப்ரெஷன் வருது, வியாதிகள் வருது, அதெல்லாம் நம்ம மூடி மறைச்சிடுறோம். நம்மளுக்கு லைஃப்ல எது இம்பார்ட்டன்ட் எது முக்கியங்கிறது தெரியல. We give over importance to the money aspect of it. But தூங்கும் போது நைட்டு தூக்கம் வர மாட்டேங்கிறது. ஸோ பட் இஃப் யூ ஐடென்டிஃபை யுவர் இன்போர்ன் அட்ரிபியூட், நல்லா தூங்குவேங்க, பைசா குறை இருந்தாலும் பேலன்ஸ் ஆகும் லைஃப், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு, உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல். நம்ம ஸ்பிரிச்சுவல் பத்தி ஐயாவை பத்தி கேட்கறதுக்கு அதுக்கும் டைம் ஒன்றும் இல்லை. அது வந்து 60 வயசுக்கு மேலே தான் பண்ணணும்னு கிடையாது. அதுவும் ஒரு காரில் 4 டயர்ல ஒரு டயர் மட்டும் சரியா இருந்தா போருமா சார், 4 டயர் இருந்தால் தான் எனக்கு வண்டி சரியா போகும். ஸோ இன்போர்ன் ஆட்ரிபியூட்ஸ்ல இருக்கும் போது 4 டயரும் சரியா போகும். Journey will be smooth. You may not be highly commercially successful, but you will have great happiness and feel good factor. You will be a role model for others. சரி, இப்போ இப்போ ஐயாவோட ஸ்பீச்ல கேட்கும் போது தெரிய வருது என்னன்னா, நமக்கு வந்து இன்பான் குவாலிட்டி இல்லைனாலும் ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது வேலையில நீங்க வந்து மெடிடேட்டிவா வேலை செஞ்சா உங்களுக்கு தானாவே ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி வரும், அந்த இது வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா வரும், நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. அதுக்கு ஐயா என்ன சொன்னாருங்கிறது எனக்கு தெரியாது, நான் கேட்கல. நான் என்ன சொல்றேன்னாக்க நீங்க எங்க இன்வால்வ் பண்ணுவீங்க மார்புலா, உங்களுக்கு எங்க மனசு இருக்கோ, உங்களுக்கு எங்க இன்பான் குவாலிட்டி இருக்கோ அங்கதான் மனசு இன்வால்வ் ஆகும். இப்ப உங்களை கொண்டு பரதநாட்டியம் டான்ஸ் ஆட சொன்னாக்க நீங்க ஆடுவீங்களா? ஆடினாலும் இன்வால்வ்மெண்ட் இருக்காது. ஆனா எஃபர்ட்ஸ் போட்டா கத்துக்கலாம், ஆனா அந்த எஃபர்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். எஃபர்ட்ஸ் ரிவார்ட் அண்ட் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, நம்ம எஃபர்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப குறையா இருக்கும். ஆனா எங்க உங்களுக்கு பேச பிடிக்கும், அங்க சம்பளம் குறைய கொடுத்தாலும் ஆனா சந்தோஷம் இருக்கும். ஆனா மக்களுக்கு வந்து தோணும், இவர் கூட பேசின அப்புறம் ஏதோ ஒன்னு சேஞ்ச் ஆயிருக்கு, என்னுடைய எனர்ஜி லெவல சேஞ்ச் பண்றாரு இவரு. So you will be contributing not necessarily monetarily but lot of help to the people. Or transformation kondu varalam neenga. So neenga purinjikalam ungalukku vandu or velai pannumbodhu ungalaudeya energy level eppadi irukku nu therinjittu adu ungalaudeya inbound quality ah illaya nu therinjikalam. Inbound quality la pandrathu da long term optimization aagum, illana paisa kadachirum. Innikella IT industry la enna sir nadagudhu, அவன் என்ன இன்ஜினியரிங் படிக்கிறானோ எல்லாரும் ஐடிக்கு போயிடுறான், ஏன்னா ஜாப் அங்கதான் கிடைக்கிறதுன்னு. அவங்க உடனே அவங்களுடைய லைஃப் பாருங்க, 28-29 வயசுல அந்த லைஃப் பாருங்க. நாளைக்கு ஆபீஸ் போனுமே, சாட்டர்டே ஆபீஸ் போகணுமேங்கிற மாதிரி தான் இருக்கு. யாராவது சொன்னா நான் சாட்டர்டே பிடிக்கிறது சண்டே மண்டே மார்னிங் நான் ஐ வாண்ட் டு ஜம்ப் அண்ட் கோ டு மை ஆஃபீஸ்னு இருக்கா. அப்புறம் ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட் சார், நீங்க நல்லா சம்பாதிச்சிட்டீங்க, ஒய்ஃபு குழந்தைகள் பக்கத்துல புறம்போக்கு பக்கத்துல சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கு, அங்க எங்க பண்றோம் அதெல்லாம் பண்றதே இல்லையே. அப்புறம் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வி ரிக்ரெட் லேட்டர், ஐயோ ஐயோ நான் லைஃப்பை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் நல்லா இருக்குமே. நம்ம ஐயா வந்த அப்புறம் இதெல்லாம் எல்லாருக்கும் முன்னாலேயே நடக்குது லைஃப்ல, யாரெல்லாம் ஐயா கூட சேர்ந்தாங்களோ நம்ம இந்த பாதையில பகவத் பாதையில வந்தவங்கலாம் ஒரு நல்ல புண்ணியம் பண்ணவங்க. ஏன்னா சத்சங்கத்துவம் கிடைக்குது, இதை மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை மாதிரி டெய்லி ப்ரோக்ராம் பண்றது எவ்வளவு, இந்த மாதிரி நாலேஜ் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு புக்கு படிக்கணும், எந்த புக்கை வாங்கணும்னு நம்மளுக்கு தெரியாது.
இதை வந்து நம்ம என்னன்னா ஒரு காட்டுல இருந்து ஒரு மரத்துல ஏறி அந்த பழத்தை எடுத்து ஒருத்தர் ஜூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒன் ஹவர்ல ஜூஸ் கிடைக்கிறது குடிக்கிறோம். இது வந்து ஐயாக்கும் நம்ம இந்த பகவத் பாதைக்கும் நம்ம நன்றி கடன்பட்டவரா இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தா போதும், இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப். அவ்வளவுதான், டிரான்ஸ்ஃபார்மேஷன் பெரிய விஷயங்கள்லாம் வேண்டாம். ஸ்பார்க் டடக் ஆச்சு, நீங்க மாறியாச்சு. ஏன்னா கைடன்ஸ் வேணும். நீங்க எந்த ஸ்பீடுல போறேன்னு இம்பார்ட்டன் இல்ல, ராங் டைரக்ஷன்ல ஸ்பீடா போய் என்ன சார் பிரயோஜனம்? எங்க டெஸ்டினேஷன் போவீங்களோ அங்கேயே தள்ளி போயிருவீங்க நீங்க. ஸோ ஸ்பீடு இஸ் நாட் ஓன்லி த கிரைடீரியா, த டைரக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஐயா தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மூலமா ஐயா சரவணன் ஐயா, நம்ம மத்த முத்துலட்சுமி மேடம், அப்புறம் நம்ம நிறைய எல்லார் பேரும் டக்குன்னு வரமாட்டேங்குது. எல்லாருமே நான் பாக்குறதுனால நல்ல வழி இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் சந்தோஷப்படணும். நம்ம வி ஆர் இன் ரைட் குரூப். இதுதான் நம்ம லைஃபை பேலன்ஸ் பண்ணும். எங்க எனர்ஜி போடணுங்கிறது தெரியுதுல்ல, அகத்துல போய் மாட்டிட்டு இருந்தோம்ல, அங்க போட்டு அங்க வந்து ஒன்னும் பண்ண வேண்டாத இடத்துல போய் கையை கூட்டு இப்ப புறத்துல பண்ணணுங்கிறது புரிஞ்சுடுது நம்மளுக்கு. அதே எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு வேண்டாத இடத்துல இருந்து மாட்டிட்டு இருக்கோம். ஜீவமணி ஐயா அவரு, அவரும் பாருங்க எவ்வளவு அழகாவும், அவரும் சரவண ஐயாவும், அப்புறம் எல்லாரும் எல்லாருமே நம்ம ஆனந்த் ஐயா, அப்புறம் இந்த சந்திரசேகர் யாரோ அவங்கெல்லாம் எல்லாருமே நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த பாட்டில் ஏதோ ஒரு சிறிய துளி என்னால முடிஞ்சது, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஸ்ட்ரீம்ல ஜாயின் பண்றது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். இதுக்கெல்லாம் ஆசைக்கும் இன்பார்ன் குவாலிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்க? ஆசை வந்து இட் இஸ் எக்ஸ்டர்னலி இன்டியூஸ்ட், இன்பார்ன் குவாலிட்டி இஸ் பார்ன் வித்இன். நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா கடக்கடன அந்த பிளாக் எல்லாம் பார்க்கும்போது கடக்கடன சேர்த்துருவான். அவங்க ஒத்துமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு வயசுல சில பேருக்கு எல்லாம் சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஆசை வந்து மெட்டீரியல் பேஸ்ட். இப்போ உள்ள தேவைக்கு வேணும். நான் இன்னொருத்தர் ஆளை இன்டியூஸ் பண்றது உங்களோட இன்னர்ல இன்னும் உள்ளுக்குள்ள இருந்து வரது இல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் ரெண்டு கார் வச்சிருக்கான், எனக்கு ஒரு கார் வேணும், அது ஆசை. ஆனா இன்வான் குவாலிட்டி வந்து எனக்கு வந்து நல்லா பாடணும், அந்த பாட்டுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காட்டாலும் எனக்கு தேங்காய் மூடி கொடுத்தாலும் போற நல்லா பாடுவேன். ஏன் எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறவருக்கு, எனக்கு ஐ ஃபீல் குட். இட் இஸ் மீ, God has made me as a resources for that. So I am utilizing the resources in the right way. The feel good factor enna konnaaga neenga ennathala thodreengalo adala nalla panna aarambichiruvenga. Idhu dhaan prime mover nu peru. Idhu correct ah irundha matha seriya irukum. Ungalku nee nalla technical technician sir, ana mind seriyillana aniki na or car mechanic car seri panna mudipaangala la mudiyadilla mind dhaan onu. Appo enna pannuveenga ungalaoda inborn quality attribute quality dhaan ungalaoda foundation. அதுக்கு மேலதான் உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு மேலதான் நாலேஜ் அக்வயர் பண்ணணும். உல்டா பண்ண முடியாது. நீங்க நாலேஜ் அக்வயர் பண்ண ஏரியால நான் வேலை பார்ப்பேன்னா பைசா கிடைக்கும். ஆனா மத்த ஏரியாங்கள்ல நாலு ஏரியா பார்த்தோம் இல்லையா, நம்ம ஹெல்த், போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குழந்தை குட்டி சொசைட்டி மக்களுக்கு. மூணாவது வந்து என்ன பார்த்திருக்கோம், நம்ம வந்து நம்ம நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறது, நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். நாலாவது மணி கண்டிப்பா வேணும், வெல்த்தும் வேணும். ஆனா பேலன்ஸ் இருக்கணும். கார் டயர் தான் வச்சுங்க, ஒரு டயரை மட்டும் காரை ஜாஸ்தி அடைச்சிருந்தா பம்பி ரைடா இருக்கும், ரைட் ரொம்ப பம்பியா இருக்கும். நம்ம இத மாதிரி ஐயா பண்றது ப்ரோக்ராம் டெய்லி பண்றதுல டிஃபரெண்ட் வியூ பாயிண்ட் கிடைக்கிறது நம்மளுக்கு. அப்போ டிஃபரெண்ட் வியூ பாயிண்ட் கிடைக்கும் போது எனது வைடர் அவுட் புட் கிடைக்கிறது நம்மளுக்கு, பெர்ஸ்பெக்டிவ் பெருசா ஆகுது, நல்லா கத்துக்க முடியறது லைஃப. அகத்துல ஒன்னும் பண்றதுக்கு இல்லைன்னு எவ்வளவு பேருக்கு தெரியுது சார், அங்கதானே போட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் நம்ம. அகத்துல ஒன்னும் பண்றதுக்கு இல்லைன்னு தெரிஞ்சா அந்த எனர்ஜி அழகா புறத்துல எவ்வளவு அழகா யூஸ் பண்ண முடியும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு எங்க ப்ராப்ளம்னு அங்க அட்டன் பண்ணாம வேற இடத்துல ப்ராப்ளத்தை தொட்டுட்டு இருந்தாங்க, எந்த இடத்துல ப்ராப்ளமோ அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்க, அதுவும் கொண்டு போகும், மத்த இடத்துலயும் கொண்டு கையை வச்சு அங்க இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருப்போம். அப்ப நம்மளுக்கு வெரி கிளியர், ஐயா வந்த அப்புறம் ஐயா கூட நம்ம இருந்ததுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து அகத்துல ஒண்ணுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா இரு அகத்துல, எல்லா எனர்ஜியும் புறத்துல யூஸ் பண்ணு அப்படிங்கிறாரு அவரு. எனக்கு வந்து ஐயா கூட இருந்த ஒரு அஞ்சு வருஷ காலத்துல நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் எனக்கு என்னன்னாக்க, இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் நாலு பேருக்கு நம்ம பகிர்ந்து கொண்டோம்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் பேசிட்டு இருக்கோம். இல்ல நான் வந்து கேட்டறிவு மட்டும் இல்லை, என் லைஃப்ல வந்து ஐ ஃபீல் குட் அபவுட் வாட் ஐ எம் டூயிங் நவ். அது வந்து இந்த நாலேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு. இத மாதிரி நிறைய ஆட்களை ஐயா பண்ணுவோம்னு பாக்குறாரு.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஐயாவுக்கும் மற்றவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சு கொள்றேன். உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய கேள்வி கேட்டீங்கன்னா இன்னும் அதை இன்னும் ஆர்வத்தை கொடுத்து இன்னும் நல்லா கத்துக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்றதுக்கும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு பண்றதுக்கும் உதவியா இருக்கும். ஓகே ஓகே நன்றி சுதீஷ். நெக்ஸ்ட் வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு ரவுண்டு முடிச்சுக்கலாம். செந்தில், இவர் வந்து இஸ் ஃப்ரம் சிங்கப்பூர், அவர் ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறாங்க. அன்மியூட் பண்றேன். ஓகே, வணக்கம் பப்ளன் சார். வணக்கம் சார். நிறைய நிறைய பாயிண்ட் ஷேர் பண்ணீங்க. அந்த அந்த ரெக்ரெட்ஸ் ஒரு அஞ்சு பாயிண்ட் ஷேர் பண்ணீங்க. அப்புறம் உங்களுடைய கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நிறைய ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நார்மலா அந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஃபாலோ யுவர் பேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றப்ப இது என்ன அப்படின்னாக்கா, இப்ப எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஐஸ்கிரீம் பிடிச்சதுனாக்கா இப்ப வந்து அது பிடிக்கிறது இல்ல, ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹெல்த் ரீசன்ஸ் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல. அப்ப என்னுடைய என்னுடைய பிடித்தமான விஷயங்களும் காலப்போக்குல மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப மாறிக்கிட்டே இருக்கிறப்ப இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய மாஸ்லோஸ் தியரி படி பாத்தீங்கன்னாக்கா பேசிக்ஸ் ஹைரார்கி ஆஃப் பேசிக் நீட்ஸ்ல என்னுடைய அடிப்படை தேவைகளையே நான் பூர்த்தி பண்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப என்னுடைய பேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஒரு என்னோட குடும்பத்தை பாத்துக்கணும், அதுக்கு ஒரு அடிப்படை வேலை தேவை, ஒரு அடிப்படை வருமானம் தேவை, அதை என்னோட குடும்ப தேவைகளை பாக்குறதுக்கான அடிப்படை ஊதியம் தேவை, இந்த மாதிரி ஒரு தொழிலா இருக்கலாம் இல்ல செய்யற வேலையா இருக்கலாம். இப்ப இதெல்லாம் பூர்த்தி பண்றப்ப இந்த பேஷன் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இப்ப இது வந்து அவரு சுதீஷ் கேட்ட கேள்வி ஒட்டிதான் வருது. அப்ப நீங்க வந்து சொல்றீங்க ட்ரை அவுட் பண்ணி பாருங்க, அது உங்களுடைய எனர்ஜில ட்ரை அவுட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணுவாங்க, நீங்க முடிங்க, நான் சொல்றேன். ட்ரை அவுட் பண்ணுவாங்க, தேர் ஆர் சம் ஸ்டாண்டர்ட் ப்ரோசிஜர்ஸ் இருக்கு, அதை சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, நான் இப்ப வந்து இனிமே என்னோட பேஷன் எப்படின்னு ஒரு இந்த வயசுல இனிமே அதை கண்டுபிடிச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது வந்து என்னன்னா, இனிமே இந்த நிலையில இப்ப உதாரணத்துக்கு நான் ஓகே ஒரு ஒரு ஃபுல் ஃபில்ட் ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்னா இப்ப என்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டேன். ஸோ இனிமே வந்து எனக்கு வந்து இனிமே என்ன பேஷன் இருக்கும்னு எனக்கு தெரியல, என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கும்னு தெரியல, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு முத கேள்வி. வெரி குட், நல்ல கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த ரெக்ரெட்ஸ்ல ஒன்னாவது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது. இந்த சில சமயம் பேலன்ஸ் பண்றதெல்லாம் உதாரணத்துக்கு ஒரு மகரிஷின்னு நினைக்கிறேன் சொல்லியிருப்பாரு, அதிகப்படியாவும் வேலை செய்யக்கூடாது, கொடுமைக்க வேலை செய்யாமையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம இப்ப சில சமயம் இப்ப வேலைக்கே வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு குடும்பத்துல செலவழிக்கிற நேரம் கம்மியா இருக்கு. அப்ப இதுக்கு கம்மியா பண்ணோம்னா அதுல இம்பாக்ட் இருக்கும், அதுல அதிகம் செலவு பண்ணோம்னா இதுல இம்பாக்ட் இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் அவுட் பண்றதுக்கு உங்களுடைய ஐடியாஸ் என்ன? முதல்ல ரெண்டு கேள்வியோட நிறுத்திக்கிறேன், அதுக்கப்புறம் வரணுங்க. ரொம்ப நன்றி ஐயா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க, நீங்க என்னத்தை பண்ணும் போது யூ கோ பியாண்ட் த டைமென்ஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். நான் எவ்வளவு நாளைக்கு பேசுறேன், இப்போ எனக்கு வந்து ட்ரைனிங் குடிக்க பிடிக்கும் வச்சுங்களேன், நான் ட்ரைனிங் பண்ணும்போது 3 மணி நேரம் போன கூட எனக்கு தெரியாது. ஐ கோ பியாண்ட் த டைமென்ஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். எனக்கு ஒரு மரத்தடியில் கொடுத்து ஒரு மரத்தை 4 ஸ்டூடெண்ட்டை கொடுத்தீங்களாலும் பண்ணுவேன். எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, டைம் எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. ஸோ பேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது என்ன ஆகுதுன்னா, இனிஷியலாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே ஈவன் த சொசைட்டி நம்மளை எப்படி எவாலுவேட் பண்ணுறான், ஒருத்தர் மெர்சிடிஸ் பென்ஸில் போகிறான்னா வி கால் இம் ஆஸ் எ வெரி சக்சஸ்ஃபுல் பர்சன். ஏ சக்சஸ்ஃபுல் பர்சன் நீ நாட் பி அ ஹாப்பி பர்சன். மெட்டீரியல் சக்சஸ் தான் நம்ம வந்து டோட்டல் சக்சஸா நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா சொசைட்டியோட வேல்யூஷன் அப்படிதான் இருக்கு. அவனை பாரு, மெர்சிடிஸ் பென்ஸ்ல போறான், நீயும் அவனும் சேர்ந்தான் படிச்ச, அவன்கிட்ட 5 கார் இருக்கு, 4 வீடு இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு, பைசைக்கிள் தான் வச்சுட்டு இருக்க. ஆனா அவன் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், நைட் ஒழுங்கா தூக்கிட்டு இருக்க மாட்டான், டென்ஷன்ஸ் இருக்கும், பிபி டேப்லெட் இருக்கும். ஏன்னாக்க அவன் தன்னுடைய இன்போன் அட்ரிபியூட்ஸ் தெரிஞ்சுக்கல. அப்போ என்ன ஆகுனாக்க, நீங்க உங்களோட இன்போன் அட்ரிபியூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எது பண்ணும் போது உங்களுக்கு டைம் போறதே தெரியல, எது பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தம் இருக்கு, எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையா இருக்கு. ஆரம்பிக்கும் போது எந்த நிலைமையில ஆரஞ்சு எனர்ஜி லெவல் ஆரம்பிக்கிறீங்களோ அதே எனர்ஜி லெவல் கடைசி வரை இருக்கு. அப்ப அது பேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன ஆகுது, எனக்கு பேஷன் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் பரதநாட்டியம் ஆடணும் வச்சுங்களேன், ஆனா எனக்கு பரதநாட்டியத்துல முதல்ல போனா பைசா கிடைக்காது, ஏன்னா நான் வந்து மற்றவங்களோட கம்பீட் பண்ணணும். ஸோ மற்றவங்களோட கம்பீட் பண்ணும் போது எனக்கு இனிஷியலா பைசா கிடைக்கும். அப்ப நான் என் வீட்டுல எனக்கு குழந்தை குட்டி இருந்ததுன்னா
அந்த குழந்தை குட்டி காமிட்டி அதை காம்பரைஸ் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், இதை ஃபுல் டைமா எடுத்துக்காம இனிஷியலி, ஏன்னா சாப்பாடு இம்பார்ட்டன்ட், ஃபுட் இம்பார்ட்டன்ட், ஷெல்டர் இம்பார்ட்டன்ட், பேசிக் நீட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சோ என்ன பண்ணணும்னா முதல்ல பார்ட் டைமா எடுத்துக்கலாம், சாட்டர்டே சண்டே பண்ணலாம், ஈவினிங்ல பண்ணலாம். அந்த கிரிட்டிக்கல் மாஸ் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு லெவல் வந்துடுதுன்னா ஐ கேன் ஷிஃப்ட் இட், அது போகணும். எனக்கு நம்மளுக்கு சாப்பாடு இம்பார்ட்டன்ட், தூங்குறது கல்யாணம் ஆயிடுச்சுனா குழந்தை குட்டிகளையும் பாக்குறது இம்பார்ட்டன்ட். ஆனா நம்மளுடைய மனசுல என்ன இருக்கணும்னா, நான் அல்டிமேட்டா அங்கதான் போகணும், முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் என்னோட பேஷன் என்ன, என்னோட இன்பான் அட்ரிபியூட் என்னன்னு தெரியணும். தெரியும், அது பண்ணும்போது எனர்ஜி லெவல் உங்களுக்கு ஹையா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுல நீ பண்ணும்போது எங்களுக்கு நல்லா அமைதி சந்தோஷமா இருந்தது, நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க, மற்றவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் நீங்க. ஆனா முள்ள முள்ள இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நீங்க ஏன்னா அதர் ரிசோர்ஸஸ் வேணும், பைசா உங்களுக்கு வேணும். அதனால பைசா கொடுக்குற ஏரியால பண்ணிட்டு முதல்ல ஈவினிங்ல பார்ட் டைமா பண்ணிட்டு, அப்புறம் நான் அப்படித்தான் பண்ணிடுறேன். எனக்கு வந்து பேசிக்கலி ட்ரைனிங் ரொம்ப பிடிக்கும், ஆனா ட்ரைனிங்ல எனக்கு முதல்லயே சம்பளம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் படிச்ச படிப்புக்கு முதல்ல வேலை பார்த்தேன். அப்போ அதே கம்பெனிலேயே ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், என் டிபார்ட்மெண்ட் இல்லாட்டாலும் மற்ற கம்பெனிக்கெல்லாம் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எங்கெல்லாம் காலேஜ்ல ட்ரைனிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், மற்ற கம்பெனிக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்பெல்லாம் நான் பைசா பார்க்கல, அப்புறம் நான் ட்ரைனர், குட் ட்ரைனர் ஆகிட்டேன், அப்புறம் கன்சல்டன்ட் ஆகிட்டேன், அந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன் முள்ள முள்ள முள்ள. அப்புறம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் யூ ரீச் த கிரிட்டிக்கல் மாஸ் மாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். நீங்க எஃபோர்ட்ஸ் வந்து குறையா இருக்கும், ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி ஆயிரும் உங்களுக்கு. அந்த எஃபோர்ட் ரிட்டர்ன் ரேஷியோ வச்சே கண்டுபிடிச்சிடலாம், நீங்க வந்து உங்க இன்பான் அட்ரிபியூட்ஸ் வந்து அதுல யூஸ் பண்றீங்களா இல்லையான்ட்டு. சரி, அப்ப இந்த ஸ்டேஜ்ல இது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்க்கணும். தெரியும் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், எது பண்ணும் போது உங்களுக்கு டைம் போறது தெரியவே இல்லையோ, எங்க பண்றோம்னு தெரியவே இல்லையோ. ஒரு கூடை குடிசையிலையும் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு ஏசி பில்டிங்லயும் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரெண்டுலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது தெரியும் உங்களுக்கு, அதுதான் உங்களுடைய இன்பான் அட்ரிபியூட் எல்லாருக்கும் இருக்கு. சரிங்க, அதுலதான் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்கில்ஸையும் நாலேஜையும் அந்த ஏரியால தான் டெவலப் பண்ணிக்கணும். சக்சஸ்ஃபுல் பீப்புள் அதை பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், எனக்கு சம்பளம் கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அங்கேயே நாலேஜும் டெவலப் பண்ணிட்டோம். ஆனா இது வந்து இட் கான்ட்ரடிக்ட் டு மை இன்பார்ன் அட்ரிபியூட்ஸ், அதனால டிப்ரெஷன் வருது, பைசா இருக்கா நான் சந்தோஷம் இல்ல. இப்ப நீங்க சொல்றது அந்த இன்பார்ன் அட்ரிபியூட் சொல்றீங்க, அந்த இன்பார்ன் அட்ரிபியூட் சொல்றப்ப எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றீங்க. அது என்ன சொல்லிட்டேன், தைரியம் வரும். இப்ப இது அப்படியே ஐயாவுடைய கான்செப்ட்ல கொஞ்சம் வந்து லிங்க் பண்ணி பாக்குறேன், நீங்க சரியா தப்பான்னு சொல்லுங்க. இப்ப ஐயாவோட கான்செப்ட் படி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு வேலை செய்யறேன், அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட தெரியல, ஐம் நாட் வெரி ஷூர் அபவுட் இட். ஆனா அந்த வேலை செய்யறப்ப இப்ப உதாரணத்துக்கு அது வந்து சில சமயம் பிடிச்சிருக்கலாம், சில சமயம் பிடிக்காம இருக்கலாம். அப்ப பிடிக்காம இருக்கிறப்ப இப்ப மனதுல வந்து அந்த தோற்றங்கள், பிடிச்ச விஷயங்களோ பிடிக்காத விஷயங்களோ மனதுல எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கு. ஆனா அதை வந்து நான் அதை ஒரு பெருசா அதை எடுத்துக்காம எனக்கு என்ன அந்த நேரத்துல அந்த வேலை செய்யணுமோ அதை எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறப்ப இது வந்து அதை வந்து எனக்கு என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது என்னுடைய அதாவது வாட் ஐ லவ் டூயிங் அப்படிங்கிறது, இதுதான் நான் லவ் டூயிங்கான்னு இப்ப நீங்க சொல்றது. இதுல சில சமயம் எனர்ஜி லெவல் ஹையாவும் இருக்கலாம் ஒரு இடத்துல இந்த வேலையை செய்யறப்ப, சில சமயம் ரொம்ப லோவாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மனதில் ஏற்படும் அந்த மாற்றங்களுடைய விளைவு தானே இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப மனதை அதன் போக்குலயே விட்டுட்டோம்னாக்கா இதுல எனக்கு வந்து நான் சந்தோஷமா தானே இருக்க போறேன். அப்ப இதுல வந்து நான் வை ஷுட் ஐ ஃபைண்ட், அதுதான் என்னோட கேள்வி என்னன்னாக்கா, வை ஷுட் ஐ ஃபைண்ட் சம்திங் தட் ஐ ரியலி ஐம் நாட் அவேர் ஆஃப். அது எப்படினாக்கா எனக்கு எது பேஷன்னு எனக்கு தெரியாதப்ப அதை பத்தி நான் கவலை போனோம், என்னோட மனதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதன் போக்குல அதை விட்டுட்டு எனக்கு வெளிப்புறமா எது தேவைப்படுதோ அதை எடுத்து செஞ்சுட்டு இருந்தா போதுமே, அப்பவே நான் சந்தோஷமா தானே இருக்கேன். சந்தோஷமா இருந்தா நீங்க உங்க பேஷன்ல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா பேஷன்ல தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். டிப்ரெஷன் வந்து லைஃப்ல ஏதோ மிஸ்ஸிங் இருக்க ஒரு வேக்கம் ஃபீல் பண்ணினா தான் நீங்க அனலைஸ் பண்ணணும். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா நீங்க ரைட், உங்க இம்பார்ட் அட்ரிபியூட்ஸ் எல்லாம் தான் ஒழுங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம், அது ஒரு இண்டிகேஷன் தான். ஓ அப்படி சொல்றீங்களா, இல்ல நான் எடுத்து நான் இப்ப இருக்கிறத வச்சு நானே என்ன சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன் தெரியல. இல்லையே உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு வந்து வியாதி வரதா, டயர்ட்னஸ் இருக்கா, ஐ விஷ் நான் வேற விதமா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஐ விஷ்ங்கிற லிஸ்ட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அப்போ நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும்னு அர்த்தம். இல்ல சந்தோஷமா இருக்கு, எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு, திரும்ப திரும்ப பண்ணணும் ஆசைப்படுறீங்க, மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க உங்க கூட பேசின அப்புறம் அவங்க எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப புரிஞ்சுக்கலாம் நீங்க. உங்களுக்கே தெரியும், ஃபீல் குட் ஃபேக்டர் தெரியும் உங்களுக்கு.
பண்ணும்போது 3 மணி நேரம் 4 மணி நேரம் போறது கூட தெரியாது உங்களுக்கு. எங்க வேணா பண்ணுவீங்க, மரத்தடி கழிவையும் பண்ணுவீங்க, ஏசி ரூம்லயும் பண்ணுவீங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. ரெண்டாவது கேள்வி அந்த லைஃப் அந்த பேலன்ஸ் பத்தி ஒரு கேட்டிருந்தேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது எப்படி என்ன மாதிரி செய்யலாம், ப்ராக்டிக்கலா ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. நீங்க வந்து உங்களுடைய இன்போர்ன் அட்ரிபியூட்ஸ்ல போனீங்கனாலே லைஃப் ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் பண்ணும். உங்களுடைய இன்போர்ன் அட்ரிபியூட்ஸ் கண்டுபிடிச்சு எங்க சந்தோஷம் வருதோ, எங்க வந்து யூ கோ பியாண்ட் த டைமென்ஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ், அது பண்ணும் போதே என்ன பண்ணுவீங்கன்னா எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆயிரும். நீங்க அதுக்கு வந்து தனியா பேலன்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஹெல்த் நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா இருக்கும் போது உங்களுடைய அவுட்புட் நல்லா இருக்கும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், பைசா வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் நான் யாருங்கிற எண்ணம் வந்துடும், ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அந்த 4 டயரையும் கார்ல உள்ள 4 டயரையும் நீங்களே பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா இதுதான் பிரைம் மூவர், மெயினா ஏற வேண்டியது இந்த ஏரியா தான். ஏன்னா நீங்க சொல்றது டைம் அண்ட் ஸ்பேஸ் வச்சு சொல்றீங்க. இப்ப நான் வந்து ஒரு இதுல ரொம்ப இன்வால்வ் பண்ணி ஒரு வேலையை செய்யறப்ப அது வந்து டைம் வந்து பியாண்ட் சர்டன் டைம் போயிடும். அது போயிடுங்கிறப்ப இப்போ என்னோட குடும்பத்துக்கு நான் சில மணி நேரம் ஒதுக்கணும் அப்படி அப்படின்னாக்கா இந்த மாதிரி நான் தொடர்ந்து என்னுடைய வேலையை நான் வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப அங்க பேலன்ஸ் போகுது. அது ஆக்சுவலா தென் ஐ அம் டூ செல்ஃபிஷ் அபவுட் மை செல்ஃப் இல்லையா, என்னோட செய்யற வேலையை பத்தி நானே ரொம்ப நீங்க ரியல் பேஷனா இருந்ததுனாக்க நீங்க பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. அப்ப பேலன்ஸ் பண்ணலன்னா அது உங்களோட பேஷன் இல்லைன்னு நடக்கும். ஏன் தெரியுமா, நீங்க உங்களுடைய எங்க ஏரியா ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கோ அங்க வந்து மத்தவங்களுக்கு 4 மணி நேரம் எடுக்கும்னா நீங்க 2 மணி நேரத்தை பண்ணிடுவீங்க. அப்ப அங்க டைம் ஸ்பெண்ட் சேவ் பண்ணிடுவீங்க. அப்ப அது அந்த டயத்தான் ஃபேமிலி கூடயும் ரிலேஷன்ஷிப்புக்கும் மத்த உங்களுடைய ஹெல்த்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிப்பீங்க. மத்தவங்க 10 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலையை நீங்க 5 மணி நேரத்தை பண்ணிடுவீங்க. அதான் உங்களுடைய இன்போர்ன் அட்ரிபியூட். ஃப்ளோவா பண்ணுவீங்க, யூ வில் ஃப்ளோ, யூ வில் ஃப்ளோ தேர். சரிங்க, ரொம்ப நன்றி. இந்த நான் திருப்பி வரேன், பட் ரெண்டு டேர்ம் நீங்க யூஸ் பண்ணீங்க சொல்லுங்க. ஒன்னு ஸ்க்ரூ டிரைவர், ஒன்னு ஸ்க்ரூ டிரைவர்னு அப்புறம் ஹேமர்னு யூஸ் பண்ணீங்க. அது எது ரிலேட்டட் தெரியல. நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஹேமர் யூஸ் பண்ணினோம்னா அவுட்புட் கரெக்டா கிடைக்காது இல்லையா. நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ரிசோர்ஸ். நம்ம நான் ஒரு பரதநாட்டிய கலைஞன், என்னோட இன்பான் அட்ரிபியூட் இருந்ததுன்னா நான் வேற ஏதாவது பண்ண போறேன்னா அதையும் பண்ணலாம், ஆனா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்காது. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் பண்ண வேண்டிய இடத்துல சுத்திய விளையாட அடிச்சு அந்த ஆணியை உள்ளே அந்த ஸ்க்ரூவை உள்ள தள்ளலாம், ஆனா அங்க டேமேஜ் ஜாஸ்தி இருக்கும், எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி குறையா இருக்கும். ஓகே, அது அது வந்து நம்ம எல்லாருமே ஒரு ரிசோர்ஸ் தான் சார். நம்ம எல்லாருமே ஒரு ரிசோர்ஸ் தான். நம்ம ஏதாவது ஒரு ஸ்க்ரூ டிரைவரோ ஹேமரோ தான் ரைட்டா யூஸ் பண்றோமோ அந்த ரிசோர்ஸஸ் தான் இம்பார்ட்டன்ட். அது இந்த இன்பார்ன் அட்ரிபியூட்ஸ்ல யூஸ் பண்ணும் போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். லைஃப்ல அந்த 4 டயரும் பேலன்ஸ் ஆகும். கார் பம்பி ரைட் இருக்காது, நல்லா போகும். சரி, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. தேங்க்யூ செந்தில், யூ அட்மிட் பண்ணிங்க, வெரி குட். ஸோ பிரேம்குமார் சிதம்பரத்துல இருந்து வந்திருக்காங்க. இஸ் அ ரிசர்ச் ஸ்காலர், பிஹெச்டி ஹோல்டர், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட பேச விரும்புறாங்க. எஸ் பிரேம்குமார், யூ கேன் டாக். எஸ் சார், குட் ஈவினிங் சார். அவங்களுக்கு வந்து ரெண்டு ஃபேக்டர் இருக்கும், ஒன்னு வந்து பேஷன் இருக்கும், பிளஸ் சர்வைவல் இருக்கும். சொல்லுங்க ஐயா. அதான் பேசிக்கலி இப்போ இந்தியன் இந்தியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து மிடில் கிளாஸஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அங்கே வந்து எப்படின்னா பேஷன் இருக்கும் ப்ளஸ் சர்வைவலும் நம்ம பண்ணி ஆகணும் ஃபார் ஹோல் லைஃப். அப்படின்றப்ப நம்ம ரெண்டுத்தையும் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது? திரும்ப சொல்லுங்க. அதாவது சார், நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே சொல்கிறேன் ஐயா. நான் வந்து எப்படின்னா ஒரு நான் பிஹெச்டி ஸ்காலரு. என்னோட ஃபீல்டு சர்வேக்காக லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து நான் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வந்து போய் ஆகணும். மீன்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் அங்கே இருக்க வாட்டர் சாம்பிள்ஸ் அனலைஸ் பண்ணணும். அப்படி ட்ராவல் பண்ணும்போது என்னன்னா எனக்குள்ள இருக்க பேஷன் வந்து ட்ராவல்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதா எனக்கு ஃபீல் ஆச்சு. சரிங்களா. ஆனால் இப்போ என்னோட பிஹெச்டியில் வந்து நான் இப்போ அந்த ட்ராவல் ஃபீல்டு சர்வேலாம் முடிஞ்சிச்சு, என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. நான் இப்போ உட்காந்து படித்து ஒழுங்காக என்னோட ஒர்க்கை மட்டும் தான் பார்க்கணும்.
ஏன்னா இப்ப என்னோட பேஷன் வந்து டிராவல்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் என்னால அதை பண்ண முடியல நான் இப்போ என்னோட பிஹெச்டி ஒர்க்கை தான் பண்ணி ஆகணும் அப்படின்றப்ப இந்த கான்ட்ராடிக்ஷன் இருக்கு இல்லையா பேஷனா என்ன பண்ண முடியாது ஆனா அது எனக்கு பிடிச்சிருக்கு பண்ண முடியல ஐயா இந்த பாருங்க நான் தான் இந்த முந்தியில் உள்ள க்வெஸ்சனையும் இதே தான் சொன்னேன் நீங்க உங்க பேஷனை வந்து முதலே 100% பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு வந்து மணி நீட் இருக்கு பைசா வேணும் ஆமா சோ அதனால என்ன செய்யணும்னா முள்ள முள்ள ஆரம்பிக்கலாம் நீங்க நம்ம முதல்ல ஒரு 2 hours உங்க பேஷனை பர்சீவ் பண்ணலாம் அப்புறம் அது சாட்டர்டே சண்டே பண்ணலாம் அப்புறம் அது என்ன ஆகும்னா நீங்க பேஷன் எங்க இருக்கோ அங்க பொருளும் வரும் ஐயா ஏன்னா நீங்க உங்களுடைய வேலையை நல்லா பண்ணுவீங்க உங்களுடைய ஆடியன்ஸ் நிறைய வருவாங்க உங்களுடைய ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் உங்களுடைய ரிட்டர்ன் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்ல ரிட்டர்ன் கொடுப்பீங்க நீங்க ஸோ அங்க பொருளும் வந்துருவாங்க ஸோ அது வரந்தனையும் நம்மளுக்கு வந்து மற்ற வேலையை வச்சுட்டு முள்ள முள்ள சாட்டர்டே சண்டே உங்க பேஷன் ஆரம்பிக்கலாம் ஆஃப்டர் ஆஃபீஸ் அவர்ஸ் உங்க பேஷன் ஆரம்பிக்கலாம் ஒரு கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிம்பாங்க அது வரந்தனையும் இதை மாதிரி பண்ணிட்டு முடியும் நீங்க பண்ணும்போது பண்றதுக்கு முன்னால பண்ணி முடிச்ச அப்புறம் எதுல எனர்ஜி லெவல் நல்லா இருக்கோ அதுதான் உங்களுடைய இம்பார்ட் அட்ரிபியூட் ஓகே நான் இப்போ என்ன சொல்றேன்னா நம்ம எப்போ செல்ஃப் மீன்ஸ் செல்ஃப் ரியலைசேஷன் ஹாப்பியா ஃபீல் பண்றோமோ அப்பதான் வந்து அது நமக்கான வர்க் பேஷன்ன்றது முடி பண்றோம் அப்படிதான் எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும் பண்றதுக்கு முன்னால பண்ணும்போது பணிய முடிச்ச அப்புறம் ஓ ஓகே 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 சரிங்க நான் வரேன் இந்த தேங்க் ரொம்ப நன்றிங்க நான் அடுத்த கேள்வி நான் என்ன Okay, thank you very much, Prem. I am meeting you. Okay. Raja Raman Prabhakaran. I will admit you. I think you are talking about Chennai. Confirm it, Raja Raman. வணக்கம் சார் நேத்து பேசினேன் நான் சிங்கப்பூர்ல இருந்து ராஜாராமன் சாரி வணக்கம் சார் ராமசுப்ரமணியன் சார் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செந்தில் பேசினாரு அவரும் சிங்கப்பூர்ல அவரு அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கும் உண்டு அப்படியே அதே மாதிரி தான் இப்போ நமக்கு வயசு இப்போ 48 வயசு ஆயிடுச்சு இப்போ நம்ம இருக்கிறது ஐடி ஜாப்ல தான் இருக்கோம் ஒரு 22 வருஷமா இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ நீங்க சொன்னது மாதிரி சர்வேவல்ல போயிடுச்சு லைஃப் ஜாப் சர்வே பண்றது இங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஃபாரினரா இங்க வேலை செய்யும் போது நம்மகிட்ட இருந்து நிறைய நம்ம அவுட்புட்டை தான் எதிர்பார்ப்பாங்க இப்போ நீங்க இன்போன் குவாலிட்டிஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா அதாவது நமக்கு எந்த வேலையை செய்கிறோம்போ செய்கிறதுக்கு முன்னாடி செய்யும்போது செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நம்மளுடைய சக்தி ஆற்றல் வந்து ஒரே மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ அந்த இன்போன் குவாலிட்டிஸுங்கிறத நம்ம எப்படி ஆட்ரிபியூட்ஸுங்கிறத வந்து நம்ம எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண அதாவது நம்மளுடைய விருப்பங்களை எப்படி நம்ம உணர்றது உங்களுக்கு தெரியும் ஐயா சொல்லலாமா முடிஞ்சிடுதா கேள்வி முடிஞ்சிடுதா அது ஒண்ணு அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப சில சமயங்கள்ல வந்து ஒருவேளை நமக்கு வந்து இடமாற்றங்கள் இருக்கிறப்ப நமக்கு இன்போன் குவாலிட்டிஸ் இருக்கு இப்ப எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அந்த நமக்கு இருக்கு இல்லையா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழல் நம்மளுடைய சமூகம் அரசாங்கம் அவங்களுடைய நடைமுறைகள் இதெல்லாம் நமக்கு அது ஒரு ஃபேக்டரா உள்ள இருக்கு அந்த இப்போ நம்ம ஒருவேளை நமக்கு ஒரு இடம் மாற்றங்கள் நமக்கு நம்மளுடைய இன்போர்ன் ஆட்ரிபியூட்ஸ்க்கு இடமாற்றங்கள் தேவைனாலும் அதை செய்யலாமா இன்போர்ன் ஆட்ரிபியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க சப்போஸ் நீங்க நினைச்சுங்க உங்கள்ட்ட வந்து பொருள் நிறைய இருக்கு பைசா நிறைய இருக்குன்னு வச்சுங்க அப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம் இப் ஐ ஹாவ் சஃபிஷியன்ட் மணி நம்ம நிறைய வேலையை பைசா காண்டிதான் வேலை பண்றோம் எனக்கு பிடிச்சதோ இல்லையோ எனக்கு பைசா போகணும் ஏன்னா மனைவி மக்கள் இருக்காங்க வாடகை கொடுக்கணும் சாப்பாடுக்கு அதனால பண்றோம் அப்போ அதனால அந்த திங்க் பண்றதுக்கே டைம் இல்லை சந்தோஷமா இருக்கோமோ இல்லையான்னு தெரியல சொசைட்டினால டிரைவ் பண்றோம் என்ன வந்து வேல்யூ எப்படி பண்றாங்க எனக்கு ரெண்டு கார் இருக்கு நான் பெரிய வீடுல இருக்கேன் அதை வச்சு வேல்யூ பண்ணிட்டே இருக்கும் ஆனா ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கு வியாதி இருக்கா சந்தோஷமா இருக்கேனா நைட்டு படுத்த தூக்கம் வருதா அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை நம்ம இன்போர்ன் ஆட்ரிபியூட் அப்படின்னாக்க நீங்க என்ன வேலையை பண்ணும் போதும்
யூ கோ பியாண்ட் த டைமென்ஷன் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். என்ன எவ்வளவு டைம் பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எங்க இருக்கீங்க கூட தெரியாது. ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அது ஒரு பைசா கொடுக்கணும் அவசியம் இல்லை, அதுக்கு நீங்க வந்து பைசா லாட்டம் பண்ணுவீங்க. உங்களுக்கு நாடகத்துக்கு நடிக்க பிடிக்கும்னா அவன் தேங்காய் பொடி குடிச்சாலும் போய் நடிப்பேங்க, ஏன்னா அங்க ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஏன்னா அது உங்களுடைய நேச்சர், அது உங்களுடைய நேச்சரோட ஒன்றும் போது அது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. எங்கெல்லாம் அந்த சந்தோஷம் கிடைக்கிறதோ அது ஒரு ஐடியா வச்சு பார்க்கலாம். எங்கெல்லாம் அந்த உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி லெவல் நல்லா இருக்கோ, அப்புறம் எங்கெல்லாம் பீப்புள் சொல்றாங்களோ, ஏய் நீ இதை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, நல்ல அவுட் புட் இருக்கு, எம் இம்பாக்ட் நல்லா இருக்கு அப்படிங்கறது வச்சு நிறைய வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்பான் அட்ரிபியூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஹெல்த் வந்து மெயின் கிரைடீரியா. ஹெல்த் நல்லா இருக்கும், நீங்க இன்பான் அட்ரிபியூட்ல இருக்கும்போது பைசா நிறைய இல்லாட்டா கூட ஹெல்த் நல்லா இருக்கும். ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஒரு உணர்வு, நல்ல உணர்வு, நான் லைஃப்ல பேலன்ஸ் பண்றேங்கிற எண்ணம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வசிக்கிற இடத்துல அது மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது மாற்றம் செஞ்சுக்கலாமா? பண்ணிக்கலாமே, கண்டிப்பா பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தானே அது. ஓகே ஓகே. அப்ப நமக்கு வயசு ஒரு பொருட்டு இல்லை, இப்ப 48 வயசானா 48 வயசானாலும் நம்ம அதை நம்ம உணர்ந்து செய்யலாம். கண்டிப்பா இல்லை, இன்னைக்கு எனி டே இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு நல்ல நாள் தான் உங்களுக்கு. ஓகே ஓகே ஒவ்வொரு தடவையும் நமக்கு வெளிப்புறத்துல பிரச்சனை வரும்போது நமக்கு இயல்பாவே புறத்துல நடக்கக்கூடிய எல்லா அதிர்வுகளும் நமக்கு உள்ள வரும். உள்ள வரும்போது நம்ம அதை நம்ம கண்டுக்காம அந்த வேலையை நம்ம செய்யறப்போ ஏதோ ஒரு சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறப்போ வந்து அதுவும் ஒரு தாட்டா வர்றது, அதுவும் அனுபவமா வருது, அதையும் அனுபவமா நம்ம ஃப்ளோல விட்டுறோம் அப்படிங்கிறப்போ எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுது. புறத்துல என்ன புறத்துல நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே இது இந்த உணர்ச்சிகளை தான் தூண்டும், இது இந்த உணர்வு தான் வரும் மாதிரி அதையும் நம்ம ஃப்ளோலே வர்றதுனால ஒரு 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 வெளியில நமக்கு என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கு, வேணா மாதிரி ஒரு பர்பஸ் நம்மங்கிறது தெரியாம இருந்தது. ஆனா இன்னைக்கு உங்களுடைய ஒரு அந்த அந்த திறவு, ஒரு திறப்பு மனத்துல வந்து ஒரு கீ, அந்த ஒரு டர்ன், அந்த டர்ன், அந்த மொமெண்ட் கிடைச்சது. ரொம்ப நன்றிங்க. நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ராஜாராமன். பாபுல் ஐயா, நம்ம 1 hour தான் வச்சுட்டு இருந்தேன் டைம், இன்னொரு செஷன் கூட வச்சுக்கலாம், பரவாயில்லையா ஐயா? பரவாயில்ல, எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். உங்களுடைய அவைலபிலிட்டி எப்படி இருக்கு? நான் 1 hour இருக்கும்னு நினைச்சேன். 1 hour ஆயிடுது. இன்ன வேணா ஒரு க்வெஸ்சன், லாஸ்ட் ஒரு க்வெஸ்சன் எடுத்துட்டு இன்னொரு செஷன் வேணா வச்சுக்கலாம் ஐயா. ஓகே ஓகே. இல்ல இன்னும் ரெண்டு பேர் பிளஸ் ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஓகே, ஒருத்தர் இது வரைக்கும் கேட்காதவங்க அன்மியூட் பண்றேன், அதோட முடிச்சுக்கலாம் ஐயா. ரூபேஷ் குமார், ஓகே அன்மியூட். ரூபேஷ் குமார், சரிங்க, அதுல கண்டினியூ பண்ணலாம். ஒரு க்வெஸ்சன் பண்ணுங்க, அதுக்கு ஆன்சர் பண்றேன் ஐயா. ஐயா ரிலேட்டட் தாங்க ஐயா, மூணு ரிலேட்டட் தான். எதை கேட்டிங்க? இப்போ இந்த இன்பான் குவாலிட்டி ரிலேட்டட் டு கர்மாங்க ஐயா, கர்மாவா? இன்பான் குவாலிட்டி இஸ் ரிலேட்டட் டு கர்மாவா? கர்மா தியரியில ஆரம்பிச்சிட்டோம்னாக்க அது பாத்தீங்கன்னாக்க ரொம்ப டீடைலா போகும் அந்த டாபிக். நம்ம வந்து எப்படி இன்பான் குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல சொல்லிட்டீங்க நீங்க, அதாவது எதுல பிரஷர் அதிகமா இருக்கோ அதுல இன்பான் குவாலிட்டி சொல்லிட்டீங்க நீங்க. அது சரிமா, நீங்க அது பண்ணும்போது நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி பண்றீங்கன்னு தெரியாம இருக்கும் அது. சரிங்கய்யா. இப்போ என்னன்னாக்க ரெண்டு விஷயம் இருக்குய்யா. இப்ப கர்மா வந்துட்டோம்னா அந்த டாபிக்கே டிஃபரண்ட் ஆயிருது. ஏன்னா கர்மா வந்து உங்க சூழ்நிலையை தான் நிர்ணயிக்கும். இப்ப பாருங்க, ஆனா நீங்க என்ன பண்ணணுங்கிற அந்த ஃப்ரீவில் எப்போதுமே இருக்கு நம்மளுக்கு. ஹியூமன் பீயிங்கா பிறந்திருக்கோம்னாலே
நம்மளுடைய கர்மாவும் ஃப்ரீ வில்லும் பேலன்ஸா இருந்தா தான் ஹியூமன் பீயிங்கா பிறப்போம் நம்ம. சரிங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் இல்லைன்னா அப்புறம் ஹியூமன் பீயிங்கா பிறந்த பிரயோஜனம் கிடையாது. கர்மாவும் ஃப்ரீடமுங்களா? ஆமா ஃப்ரீடம். ஏன்னா ஃப்ரீ வில் கர்மா வந்து ஒரு கண்டிஷன். எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆம்பளையா பிறக்கிறது கர்மாவா இருந்தா, எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு கர்மா இருந்தா, நான் பர்டிகுலர் ஃபேமிலியில பிறக்கிறது கர்மா இருந்தா, அந்த என்வரன்மெண்ட்ல நான் என்ன பண்ண போறேங்கிறது என் கையில தானே இருக்கு. சரிங்க. அப்போ நான் கேட்க என்ன பண்ண போற கையில் தான் இருக்கீங்க. பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஆஸ்பெக்ட்ஸ். எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட்ல ஈக்குவலா இருக்கும். இன்டர்னல் ஆஸ்பெக்ட்ல டிஃபரன்ஸ் வருது. இன்டர்னல் ஆஸ்பெக்ட் வாட் வி ஆட் வாட் வி ஹேவ் டிஃபரெண்டா வருது இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பிளஷர் ஆஃப் திஸ் திங்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு பிளஷர் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எதுல பாத்தீங்கன்னா அதிகமா இன்பம் போகுது. தூங்கும் போது தூங்கத்துக்கு இன்பம் கொடுக்குது, வேலை செய்யும் போது வேலைக்கு இன்பம் கொடுக்குது, சாப்பிடும் போது சாப்பிடறதுல இன்பத்தை கொடுக்குது. இந்த பிளஷர் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலே வருது. இப்போ அதையெல்லாம் வந்து இன்பம் குவாலிட்டியா எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? அதை வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா ஒருத்தர் எந்த ஆம்பிஷன் இல்ல, வேலைக்கு போறான் சாப்பிட்றான் தூங்குறான், மறுபடி வேலைக்கு போறான் சாப்பிட்றான் தூங்குறானா, அது பேசிக்கலா வந்து ஒரு ஆம்பிஷன் இல்லாம இன்பம் குவாலிட்டி இல்லாம இருக்கிறது. இது எப்படி வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணி அது கொண்டு போறது? இல்ல பேசிக்கலி இப்படிதான் இருக்குமா, இல்ல கர்மாவோட பேஸ் பண்ணி இப்படிதான் இருக்குமா, அதை அக்செப்ட் பண்ணி அப்படி எடுத்துக்கணுமா, இது எப்படி ஓவர் கம் பண்றது? ஐயா முதல்ல பிளஷருக்கும் ஹாப்பினஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்க பிளஷர் வர்றதெல்லாம் உங்களுடைய இன்பம் குவாலிட்டியும் சொல்ல முடியாது. பிளஷர் வந்து பெயினையும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து தண்ணி போடுறேன்னா எனக்கு இப்ப தண்ணி போடுறதுல பிளஷர் கிடைக்கும், ஆனா அது வந்து அப்புறம் எனக்கு வந்து அது பெயினையும் கொடுக்கலாம். ஆனா ஹாப்பினஸ்ல என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இப்பவும் எப்பவுமே அது சந்தோஷத்தை கொடுக்கறதுதான் ஹாப்பினஸ். சரிங்க. சோ நீங்க வந்து இன்பம் குவாலிட்டியில இருக்கும் போது பாத்தீங்கன்னா எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும். நீங்க வந்து மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ரிசோர்ஸா இருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா கண்ட்ரிய பாத்தீங்களா, வேரியஸ் கண்ட்ரிய பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு இடத்துல நீங்க ரிசோர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நல்ல ஸ்கில் நல்ல படிச்ச ஆட்கள் இங்க இந்தியால இருக்காங்க. சோ இந்தியால அந்த ரிசோர்ஸ் இருக்கு, அப்ப இந்தியா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கண்ட்ரில வேற ஏதாவது விளம்பரம் இருக்கும். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்பான் அட்ரிபியூட்ஸ் அப்படிதான் நம்மளோட ரிசோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்றோம். எப்படி நான் சொன்னது, ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நீங்க ஒரு ஆணியை அடிச்சு உள்ள ஆணியை புள்ள தள்ளலாம், ஆனா ஒரு ஹேமர் பண்ற வேலை அது பண்ண முடியாது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் பாங்க, அதான் எஃபிஷியன்சி கொடுக்கறது. உங்களுடைய காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்ல நீங்க எல்லாத்தையும் வச்சு எல்லாம் பண்ணலாம். என்ன கொண்டு ஒரு சின்ன போர்ட்டர் வேலையும் வச்சு என்ன பண்ணி வாங்கலாம். ஆனா எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ அம் எ மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். எங்க என்னோட ரிவார்டு ரிட்டர்ன் ரேஷியோ நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, எஃபர்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ரேஷியோ என்னன்னா என்னுடைய இன்பார்ம் குவாலிட்டி எங்க இருக்கோ அங்கதான் என்னுடைய ஹாப்பினஸ் கிடைக்கும் எனக்கு. ஹலோ. அப்ப ஹாப்பினஸ் கிடைக்கும் போது அது வந்து பொருளும் நிறைய வரும், சந்தோஷமும் இருக்கும், ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டும் கிடைக்கும். நம்ம என்ன செய்யறோம்னா பொருளுக்கு பின்னால போய் போய் நம்மளுடைய சந்தோஷத்தை விட்டுறோம். இல்ல இங்க அப்படி அப்படி என்ன பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு சந்தோஷம் பாத்தீங்கன்னா இப்ப மணி மேக்கிங் சென்ஸ் தான் எல்லாமே இருக்குது. இப்ப துறவி ஆகுறதோ இல்ல ஒரு ஆள் மணி மேக்கிங் பேசிக் நீட்ஸ்க்கு ஓன ஐயா. ஆனா மணி இருக்கிறவ எல்லாரும் சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்ல அது செகண்டரி தான் சார். நான் கேக்குறது இது இன்பான் குவாலிட்டிலே வர, அது செகண்டரி போயிடுச்சு. பேசிக்லா வந்து இல்ல பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லைங்க. அப்படி பாக்கும்போது பேசிக் நீட்ஸ் பணம் தேவைதான். மணி மட்டும் இல்லையா, உங்க ஸ்கில் செட்டும் பொருள் தான், உங்களுடைய எபிலிட்டிஸும் பொருள் தான், உங்களுடைய இன்பான் குவாலிட்டிஸ் இன்பான் ஸ்ட்ரென்த் டேலண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் பொருள் தான். பைசா மட்டும் இல்ல, அது அசட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அசட்டை சொல்லிக்கலாம் நம்ம இல்லைங்களா? அது பொருள் எப்படி கன்சிடர் அஸ் அசெட் கன்வெர்ட் பண்றது? ஆமாங்க, கன்வெர்ட்ஸ் எவ்ரிதிங் டு அசெட்ஸ். ஆமா ஆமாங்க. இப்போ ஒருத்தர் இன்பான் குவாலிட்டி இல்ல வந்துங்களே, எதுமே இல்ல அவர்ட்ட, கர்மா பத்தி தெரியாது, இது போறாரு. எல்லாருக்கும் இருக்கு, ஆனா அவருக்கு தெரியாம இருக்கலாம். சரி, ஹியூமனா பிறந்திருந்ததுனாலே எல்லாருக்கும் இன்பான் குவாலிட்டி இருக்கு. இன்பான் குவாலிட்டி இல்லாம பிறக்க முடியாது. சரிங்க. அதை கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம், அல்லது தெரிஞ்சு அதுல அவருக்கு பொருள் இல்லாதனால அதுல அவர் பெர்சியூ பண்ணாம இருக்கலாம். அந்த சமயத்துல என்ன பண்றதுங்கய்யா? அப்ப முள்ள முள்ள பண்ணணும். அதான் சொன்னேன், இப்போ சார் எனக்கு வந்து பேசுறதுக்கு பிடிக்கும், ட்ரைனிங் பண்ணணும். ஒரு வேலையை பண்ணிட்டு சாட்டர்டே சண்டே ஈவினிங் அவர்ஸ் எல்லாம் ட்ரைனிங் பண்ணணும். அப்ப முள்ள 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 என்னோட ஸ்கேலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்ப ஸ்கேலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு தான் கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு பேரு.
கிரிட்டிக்கல் மாஸ் ரீச் பண்ணிட்டோம்னாக்க யூ வில் பி நோன் வெரி வெல். இப்போ நம்ம ப்ரோக்ராமே பாத்தீங்கன்னா, ஐயாவோட ப்ரோக்ராமே பாத்தீங்கன்னா, இப்போ இட் ஹஸ் ரீச் எ கிரிட்டிக்கல் மாஸ், இப்ப எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, இனிமே ஈஸியா போக ஆரம்பிச்சிடும். ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு ப்ராடக்ட் விற்கணும்னாலுமே ஒரு பர்டிகுலர் ஒரு 10,000 ப்ராடக்ட் 20,000 ப்ராடக்ட் விற்கிறதுக்கு கஷ்டப்படும். அதுக்கப்புறம் அதே அந்த ப்ராடக்டே அதையே விற்க ஆரம்பிச்சிடும். சோ முதல்ல உங்களுடைய இன்பவுன் குவாலிட்டினா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அது பண்ணும் போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். டைமே தெரியாது, 2 மணி நேரம் பண்ணிருக்கேன், 3 மணி நேரம் பண்ணிருக்கேன், தரையில உட்காந்து பண்றேனா, ஏசி ரூம்ல பண்றேனா, எல்லாம் தெரியாது. சரிங்கய்யா, அப்ப என்ன ஆகும், நீங்க முதல்ல உங்களுக்கு பொருள் கிடைக்காம இருக்கலாம், ஆனா சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பைசா கிடைக்காம இருக்கலாம், ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு 1 hour ஆரம்பிக்கலாம், 2 hour ஆரம்பிக்கலாம். அப்புறம் கிரிட்டிக்கல் மாஸ் ஆரம்பிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு 2 பொருளும் வர ஆரம்பிச்சிடும், சந்தோஷமும் கிடைக்க ஆரம்பிச்சிடும், ஹெல்த் நல்லா இருக்கும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். சரிங்கய்யா, இப்ப இன்பவுண்ட் கொஞ்சம் கொஞ்சம் மறதி இருக்கு, கொஞ்சம் எப்படி அவுட் ஒர்க் கொஞ்சம் மறதி சார், இது மறந்துடுறாங்க இன்பவுண்ட் குவாலிட்டி இருக்க வச்சுக்கோங்க. ஒரு ஒர்க் பண்ணும்போது அவங்க மறதி பேசிக்ல ஒரு இருக்க வச்சுக்கலே, ஒரு 10 பொருள் சொன்னா 5 பொருள் மறந்துடுறாங்கன்னா அது இன்பவுண்ட் குவாலிட்டி தான் வந்துருது, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்றது? இன்பவுண்ட் குவாலிட்டி வந்து மறக்கிறது வந்து இன்பவுண்ட் குவாலிட்டியில வராதுங்க. அது எப்படி எடுத்துக்கிறதுங்க? இன்பவுண்ட் குவாலிட்டிங்கிறது உங்களுடைய ஸ்ட்ரென்த் ஏரியா தான், எங்க உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதான் இன்பவுண்ட் குவாலிட்டி. உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்குறேன் பாருங்க, ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு இன்பவுண்ட் குவாலிட்டி plus your skills plus your knowledge. So strength la main ah irukkuradhu inbound quality. Appo neenga marakkureengana adhu inbound quality varadhu. Ipo raathri 12 manikku neenga enak particular session pathi kettingana na adhe energy level la panna mudiyum, ena adhu enoda naan na adhu adhu dhaan adhu enoda core, enoda core adhu. Seri Babulalaiya, namma idoda innikku mudichikalam ayya. Okay, ஃபார்மாலிட்டி. அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்ணிக்கிறோம் ஐயா. ஒரு சின்ன சஜஷன் இருக்கேன்.